வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலேயும் கர்மேல் கிறிஸ்துவ சபையின் சார்பிலேயும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியையும் தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நம்ம இப்பொழுதும் கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். நம்ம மத்தியில் இருக்கிற சிஸ்டர் தேவி அவர்கள் இப்பொழுது முன்பாக வந்து ஜெபிப்பார்கள். தேவி இயேசுவே, மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம், மை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, அந்த நாள் குடுகையும் உடைய கட்டில ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, இம்மட்டும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தந்திரே, அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, அந்த நிகழ்ச்சியின் மூலமாக அநேக வாழ்க்கையிலே ராஜா மாற்றங்களை நாங்கள் கண்டிருக்கிறோம். அதற்காக உமை துதிக்கிறோம் சுவாமி. அப்பா, இந்த நாள் நிகழ்ச்சியும் உடைய கட்டில ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, தொடக்கம் முதற்கொண்டு முடிவு மட்டும் சுவாமி எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாங்க. ஆண்டவரே, இந்த நாளிலும் ராஜா அநேக சாட்சியை எழுப்பி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லாவற்றும் உடைய கட்டில ஒப்பு கொடுக்குறோம் இயேசுவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். தேங்க்யூ தேவி. தொடர்ந்து நம்மளுடைய ஆராதனை நேரத்துக்குள்ளே கலந்து போக போகிறோம். இப்பொழுது நம்ம மத்தியில் சிஸ்டர் லிடியா மற்றும் ஹானா இப்பொழுது நம்மளை ஆராதனையில் நடத்துவாங்க. நம்ம சேர்ந்து விடுதலையோடு இருக்கிற இடங்களில் கர்த்தரை நம்ம துதித்து ஸ்தோத்திரித்து நம்ம பாடல்களை பாடுவோமா? ஸோ ஓவர் டு லிடியா அண்ட் ஹானா. நாம் இப்பொழுதும் சில பாடல்களை பாடி தேவனை ஆராதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். வல்லவரே உம்மை ஆராதிப்பேன், நல்லவரே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவரே இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன், பணிந்து குனிந்து ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். வேதத்தில் தேவனை நாம் ஆவியிலும் உண்மையிலும் ஆராதிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம எல்லாருமே இன்னொரு விஷயமா கை கரங்களை தட்டி கண்களை மூடி நம்ம இந்த கடைசி இருவர வரிகளை திரும்பவுமாக பாடுவோம். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆவியிலே உம்மை ஆராதிப்பேன், உண்மையிலே உம்மை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். அடுத்ததாக யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே, யெகோவா ராஜனே, இந்த பாடல்களை நாம் பாடுவோம். அனைவரும் கரங்களை தட்டி உற்சாகமாக பாடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். யெகோவா தேவனே, யெகோவா கர்த்தரே, யெகோவா மீட்பரே,
யெகோவா தேவனே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ஷடாய் எல்லாம் வல்லவரே யெகோவா கர்த்தரே யெகோவா மீட்பரே யெகோவா ராஜனே எல் ரோயி என்னை காண்பவரே எல் ரோயி என்னை காண்பவரே மீண்டுமாக ஏசப்பா இந்த வேலையிலும் தகப்பனே நீர் எங்களுக்கு நல்ல எபினேசராக கர்த்தாவே நீர் இம்மட்டுமாக நீர் எங்களை நடத்தி வந்தீர் கர்த்தாவே இந்த வருடம் முழுவதும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு நன்மை ஒன்றாகிலும் குறைவுபடாமல் காத்து கொண்டீர் ராஜா அதற்காக உமக்கு நன்றி உமக்கு நன்றி கர்த்தாவே ஏசப்பா இந்த வேலையிலையும் இந்த நிகழ்ச்சியை நீர் முழுவதுமாக ஆசீர்வதித்த ஆளுகைக்குள்ளாக எடுத்துக்கொள்ளுங்க தகப்பனே ஏசப்பா ஆரம்பத்திலிருந்து முடிவு மட்டுமாக அநேகருக்கும் கர்த்தாவே பிரயோஜனமாக இந்த நிகழ்ச்சி அமைய உதவி செய்யுங்க கர்த்தாவே உமது கரங்களை எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் தேங்க்யூ லிதியா தேங்க்யூ ஹானா ஒரு அருமையான ஒரு ஆராதனை நேரம் இப்பொழுதும் இந்த நாலு நிகழ்ச்சிக்குள்ளே நம்ம கடந்து போக போகிறோம் ஸோ எத்தனை எபிசோட் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் செப்டம்பர் 25ஆம் தேதி வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியை நம்ம ஆரம்பித்தோம் ஸோ எத்தனை எபிசோட் நம்ம கடந்து வந்திருப்போம் 11 எபிசோட்ஸ் நம்ம கடந்து வந்திருக்கிறோம் வித் 10 தேவ ஊழியர்களோடு கூட ஒரு நேர்காணலை நடத்த கர்த்தர் கிருபை செய்தார் உண்மையாகவே இந்த நேர்காணல் நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசீர்வாதமான ஒரு நிகழ்ச்சியாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் நம்புகிறேன் கர்த்தருக்குள்ளே விசுவாசிக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் அநேக சாட்சிகள் இருக்கும் இந்த நிகழ்ச்சி எப்படி உங்களுக்கு பயனுள்ளதாக பிரயோஜனம் உள்ளதாக கர்த்தருக்குள்ளே வளர இருந்திருக்கும் அப்படின்றது உண்மையிலே உங்கள் எல்லாருக்கும் சாட்சிகள் இருக்கும் இந்த நாளிலேயும் சற்று சிறப்பாக இந்த நிகழ்ச்சியை நடத்தும்படியாக ஒரு காரியம் எனக்கு செய்ய போகிறோம் அது என்ன அப்படின்னா இன்றைக்கி நம்மளுடைய ஒரு ரிசோர்ஸ் பர்சனோட என் கேள்விக்கு என்ன பதில் அப்படின்றது இல்லை கர்மேல் பேனலில் 12 பேர் இந்த பேனலில் நம்ம இன்னைக்கு இணைய போகிறோம் கர்மேல் வாலிப பிள்ளைகள் இன்றைக்கி வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற இந்த நிகழ்ச்சியில் கற்றுக்கொண்ட காரியங்கள் அதன் பிரதிபலிப்புகள் அதன் நன்மைகள் அதன் சாட்சிகளை கலந்துரையாட போகிறோம்
இந்த நிகழ்ச்சி உண்மையாவே நம்ம ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதமா இருக்கும்னு கர்த்தருக்குள்ள நம்புறேன். சோ அதிக நேரம் எடுக்காம இப்போ இந்த பேனலை உங்களுக்கு நான் இன்ட்ரோ듀ஸ் பண்ண விரும்புறேன். முதலாவது வாலிப சகோதரிகள் என்னோடு கூட இணைந்து இருக்கிறவற்றை நான் அறிமுகப்படுத்துறேன். சிஸ்டர் கேசியா கேன் கம் அப் ஆன் ஸ்டேஜ். இன்றைக்கும் ஒரு ரொம்ப சிறப்பு அம்சம், நம்ம இவ்வளோ நாள் இதை ஜூமில் நடத்திட்டு இருந்தோம், இன்றைக்கி சர்ச்லேருந்து இதை லைவில் நம்ம நடத்திட்டுருக்குறோம். கர்த்தருக்கே ஸ்தோத்திரம். ஸோ கேசியா, தேவி, ஸ்வாதி, ஹானா, லிடியா அண்ட் நம்மளோடு கூட இணைகிற சகோதரர்கள், வி ஹாவ் சாம்சன், ஜான் மில்டன், சாமியல் ராஜ், யப்தா. சரி, கேன் ஆல் பி சீட்டட்மா. ஸோ ப்ரேஸ் அலார்ட் எல்லாருக்கும், இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வாழ்த்துக்கள். ப்ரேஸ் அலார்ட். ஸோ இன்றைக்கும் ஒரு கலந்துரையாடல், இதில் உங்களுடைய பிரதிபலிப்புகள், இந்த நிகழ்ச்சி குறித்து உங்களுடைய பிரதிபலிப்புகள், உங்களுடைய சாட்சிகளை நம்ம இன்றைக்கு கலந்துரையாட போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சின்ன குவிஸ் தெரிஞ்சிருந்தா வந்திருக்கவே மாட்டோம் அப்படின்றீங்களா? சரி, ஒரு சின்ன குவிஸ் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த 10-11 எபிசோட்ஸ்லேயும் இருந்த நம்மளோடு கூட பங்கெடுத்த ரிசோர்ஸ் பீப்புள், அவங்க சொன்ன காரியங்கள், அவங்களுடைய வாழ்க்கையில் இருந்த அனுபவங்கள், இதன் அடிப்படையில் ஒரு சில குவெஸ்டின்ஸ் தான். இது சும்மா ஒரு ஐஸ் பிரேக்கர் மாதிரி, நீங்கள் டக்குன்னு அது யாருடைய லைஃப்லேருந்து வருகிற அனுபவ காரியங்கள் அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. வியூவர்ஸ் நீங்கள் கூட இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ முதலாவது ஐ லைக் டு ஸ்டார்ட் வித் திஸ். சரியா, நம்மளோடு கூட பரிசுத்தமாக வாலிப நாட்களில் வாழணும் அப்படின்னு சொன்னால், ஒரு 4 ஃபார்முலாஸ் குறித்து நம்மளோடு கூட ஒரு தேவ ஊழியர் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த ஃபார்முலாஸோடைய ஒரு சின்ன க்ளூ மாத்திரம் நான் கொடுக்குறேன், அது யாருன்னு சொல்லி நீங்கள் சொல்லணும். ஒன்று வந்து அவங்க சொன்னது, பரிசுத்தமாக நம்ம ஜீவிக்கணும் வாலிப நாட்டில், ஒரு கம்ப்ளீட் சரண்டர் நம்ம செய்யணும், அப்சல்யூட் சரண்டர் சொன்னாங்க. எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யணும். மூன்றாவது, தீங்காய் தோன்ற எந்த காரியமாக இருந்தாலும் அதை விட்டு விலகணும். நான்காவது, only one life, it will soon be passed, what you do for Christ will last. யார் அந்த தேவ ஊழியர்? பாஸ்டர் ஆண்டி. வெரி குட். ஓகே, இன்னொரு தேவ ஊழியர், அவங்க குடும்பம் அதிகமாக சூனிய கட்டுனால பாதிக்கப்பட்டிருந்தது, இதனால ஒரு மரண பயத்தில் அந்த முழு குடும்பமும் பிடிக்கப்பட்டிருந்தது, அடுத்து வாழவே நம்ம முடியாது அப்படின்னு சொல்ற நேரத்தில் ஆண்டவர் அந்த குடும்பத்தை ரட்சித்து, இன்னைக்கு அவங்க ஆண்டவருக்காக ஒரு பெரிய மிஷினரியாக கத்தரை எடுத்து அவங்கள அநேகருக்கு பயன்படுத்திட்டு வராங்க. அவங்க நம்ம தமிழ்நாட்டில் வளர்ந்தாலும் இன்னைக்கு ஆண்டவருக்காக வடதேசத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்காங்க. அந்த மிஷினரி யார் அப்படின்னு சொல்ல முடியுமா? பாஸ்டர் மேத்யூ. ஓகே. சரி, இன்னொன்று, ஒரு பிற மதத்தை சேர்ந்தவங்க, பிராமண இனத்தில் பிறந்து வளர்ந்தவங்க, சரியா, எனக்காக மறித்த ஒருத்தர் இருக்கிறாரு, அவருக்காக நான் மறிக்கவும் நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு சகோதரி அவங்கள கர்த்தருக்காக அர்ப்பணித்து, இங்கேருந்து சென்னையிலேருந்து ஆண்டவருடைய அழைப்பை பெற்று பீகாரில் போய் ஊழியம் செய்து பின்பாக இன்றைக்கி நேபாளில் ஊழியம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த தெய்வ ஊழியர் யார்? சிஸ்டர் மேரி பார்னபாஸ். ஆமாம் சிஸ்டர், இந்த பக்கத்தில் இருந்தால் இந்த மைக்கில் வேலை பார்க்கலையோ? ஓ, மாஸ்க் போட்டிருக்கிறதுனால தெரில. ஓகே. சரி, நீங்கள் மாஸ்க்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் கூட ஆன்சர் பண்ணலாம். சரி, ஒருத்தவங்க ஒரு தெய்வ ஊழியர் ரொம்ப அழகாக சொன்னாங்க, அதாவது காலை நேரத்தில் அவங்க வேலைக்கு போயிட்டு வந்துட்டு மாலை நேரத்தில் வந்து சபையில் வந்து ஆண்டவருக்காக ஊழியம் பண்ணுவாங்க. டாய்லெட் கழுவுறதுலேருந்து, பாய் போடுறதுலேருந்து, சபையில் இருந்த எல்டர்ஸோடு சேர்ந்து ஊழியம் பண்ணுறது, அது மாத்திரம் இல்லை, காலையிலே எழுந்து கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு காலையிலே டான் ப்ரீச்சிங் போயிட்டு அப்படி டைமை கொஞ்சம் கூட வேஸ்ட் பண்ணாமல் கர்த்தருக்காக ஊழியம் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சைக்கிளில் கூட மற்றவங்கள ஏற்றிக்கிட்டு போவாங்க, ஏன்னா அப்போ தான் பல மைல் தூரம் கூட மிதிச்சுட்டு போய் அவங்கள ட்ராப் பண்ணிட்டு வருவாங்க, ஏன்னா அந்த சான்ஸ் கூட அவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லணும் அப்படின்ற ஒரு வாஞ்சை. அவங்க தம்பி வந்து ஃபிட்ஸ் இருந்தது, அதுதான் அந்த முழு குடும்பமும் ரட்சிக்கப்பட்டதுக்கு காரணம்னு கூட சொல்லிட்டு இருந்தாங்க. சதீஷ் பாஸ்டர். ஆமாம், நம்ம கூட சில்லிகிரிலேருந்து சேர்ந்தாங்க சதீஷ் பாஸ்டர். ஓகே, அடுத்தபடியாக
ஒன்பது வயதுல இருக்கும் பொழுது ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்து வளர்ந்தாலும் பாரம்பரியமான ஒரு ரோமன் கத்தோலிக்க குடும்பத்துல பிறந்து வந்தாலும் ஒன்பது வயதா இருக்கும்போது ஆண்டவரை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாங்க. முதல் நம்பர் அவங்க ஃபேமிலியில அவங்க ஜெபிச்சு ஜெபிச்சு அடுத்தது அவங்க ரட்சிப்புக்குள்ள மற்றவங்களை எப்படி நடத்தணும்லாம் தெரியாது அந்த சின்ன வயசுல, ஆனா ஜெபிப்பாங்களாம் எங்க முழு குடும்பமும் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி. அப்படி அவங்க ஜெபத்தின் மூலமா அவங்க சகோதரி தொடப்பட்டு அப்புறம் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபிச்சு ஜெபிச்சு ஜெபி பல ஆண்டுகள் கழித்து அவங்க தாயார் ரட்சிப்புக்குள்ள வந்து காரியங்களை குறித்து நீங்கள் இந்த சாட்சிகளிலிருந்து உங்களை அதிகமாக இன்ஸ்பயர் பண்ண காரியங்களை குறித்து நீங்கள் பேசலாம். யார் ஆரம்பிக்கிறீங்க? தேவ ஊழியர்களுடைய சாட்சியிலிருந்து உங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்பிரேஷன்ஸை குறித்து ஒரு சில வார்த்தைகள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? கேசியா, பாஸ்டர் தட்சிணாமூர்த்தி அவருடைய சாட்சியிலேருந்து ஆரம்பிக்கலாம். அவர் வந்து தோ ஹி வாஸ் ஐ ஹேட் அ ஃபிசிக்கல் டிசபிலிட்டி, அவர் வந்து அதை பொருட்படுத்தாமல் அவர் ரொம்ப ஆண்டவருக்காக ஒளியும் செய்கிறாரு. ஸோ அது வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது. அவர் வந்து ஆண்டவர்கிட்ட அவ அந்த ஒரு வேர்ல்டி திங்ஸ்க்காக எதையுமே கேட்கல, நான் வந்து சால்வேஷன் இஸ் த மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட், அதுலேருந்து கிடைக்கிற இட்டர்னல் லைஃப் இஸ் த மோஸ்ட் ப்ரெஷஸ் திங், ஸோ அதை மட்டும் நம்ம பிடிச்சுக்கணும் அப்படின்னு சொன்ன விஷயம் ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கு. ஆமாம் ஆமாம். ஸோ தட்சிணாக்களுடைய டெஸ்டிமனியில் அவங்க சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு பார்வையில் ஒரு குறைவீனம் இருந்தாலும் அதற்காக நான் இது வரைக்கும் ஜெபித்ததே இல்லை, ரட்சிப்பு அப்படின்றது ரொம்ப விலையேற பெற்றது, மற்றவங்கள ரட்சிப்புக்குள்ளே நம்ம நடத்த நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது அதற்காக அவங்க அதிகமாக ஜெபித்ததை குறித்து அவங்க பேசினாங்க. தட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். வேறு யாராவது உங்களுடைய இந்த சாட்சிகள் மூலமாக உங்களுக்கு இருக்க இன்ஸ்பிரேஷனை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? லாஸ்ட் பாஸ்டர் எட்வின் அவங்க சொன்ன சாட்சியப்பா, அவங்க அந்த சவுதியில் இருக்கும்போது அண்டர் கிரவுண்ட் சர்ச்சில் போயிட்டு அவங்க ப்ரேயர் பண்ணுவாங்க, அவங்களுக்கு ப்ரேயர் பண்ண ஃப்ரீயாக வர்ஷிப் பண்ணுறதுக்கான சூழ்நிலை அங்கே அமையல அப்படிங்கிற விஷயத்தை ஷேர் பண்ணாங்க. ஸோ அந்த காரியங்களை அவங்க சொல்லும்போது நமக்கு எவ்வளோ ஒரு விடுதலை கிடச்சிருக்கு, இங்கே நிறையா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஃப்ரீயாக நம்ம எங்கேனாலும் ப்ரேயர் பண்ணலாம், என்னனாலும் வர்ஷிப் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்குது. பட் அதை அவங்க சொல்லும்போது வந்து நம்ம எவ்வளோ மிஸ் பண்ணுறோம், அதை நிறையா பேர் மிஸ் பண்ணுறாங்க. ஸோ அவங்களும் ஆண்டவருக்குள்ளே வரணும், அதை வர்ஷிப் பண்ணுறதெல்லாம் அவங்க அக்செப்ட் பண்ணணும், காலம் கடைசியாக இருக்குங்கிற அந்த ஒரு ஃபீலிங் ஒரு இது இருந்துச்சு. ஸோ அந்த ஒரு தாக்கம். ஆமாம் ஆமாம், நீ சொல்கிறது ரொம்ப கரெக்ட். அதாவது ஒரு எதிர்ப்பின் மத்தியிலையும் அவளை லைஃபே அவங்க ரிஸ்க் பண்ணிட்டு இல்லையா, அவங்க அப்படி தான் சொன்னாங்க, ரெண்டு பேரும் ஒன்றா கூட சேர்ந்து வர முடியாது சர்ச்சுக்கு அப்படின்னாங்க. அப்படி ஒரு ரிஸ்கான சிச்சுவேஷன்லையும் அந்த சபை கூடுதல் அப்படின்றத விடாமல் வைராக்கியமாக அவங்க வந்தது நம்ம எல்லாருக்குமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். வேறு யாரும் உங்கள் இன்ஸ்பிரேஷனை ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சொல்லுங்க. விட்டு கொடுக்காம எப்படி மெயின்டெய்ன் பண்ணாங்க அந்த மாதிரி கொஞ்சம் பதில் அளிச்சதா கொஞ்சம். ஆமாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸையும் விட்டு கொடுக்காம அவங்க ஃப்ரெண்ட்ஸை, அதாவது ஆண்டவரையும் விட்டு கொடுக்காம ஃப்ரெண்ட்ஸையும் ஆண்டருக்குள்ளே எப்படி அவங்க நடத்த, ஆமாம், அவங்க அந்த வாலிப நாட்களில் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு இம்பேக்ட் அவங்க செய்தது உண்மையிலே நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன். வெரி நைஸ் சாம், வெரி நைஸ். வேறு யாரும் சொல்லணுமா? கெசியாக்கா சொன்னாங்க தட்சிணாமூர்த்தி, அவர் உண்மையில ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்திருக்காரு அக்கா. ஏன்னா அவர் சொல்லும்போது அவர் சொல்லியிருப்பார், பிதா இடத்துல வந்து அவர் கூப்பிடாமல் நம்ம போக முடியாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து சில மக்களுக்கு வந்து பிதா வந்து தானாக போய் கூப்பிட்றாங்க. நம்ம பிறந்ததுலேருந்து ஒரு கிறிஸ்டியனாக இருந்துட்டு நம்ம இது வரைக்கும் கத்தருக்கு வந்து நம்ம பிறந்ததுக்கு முன்னாடியே நம்மளை குறித்து நம்ம வந்து இந்த ஒரு கிறிஸ்டியானிட்டியில் பிறக்கணும், இந்த மாதிரி ஒரு சர்ச்சில் வந்து நம்ம பிறக்கணும்னு சொல்லிட்டு, இப்படி ஒரு சத்தியத்தில் வாழ ஒரு சர்ச்சில் பிறக்கணும்னு சொல்லிட்டு நம்மளை கர்த்தர் முன்குறிச்சிருக்காரு. ஸோ அவர் சொல்கிறத கேட்கும் போது இன்னும் நம்மளுக்கு இன்னும் இன்ஸ்பிரா இருந்துச்சு. மற்றவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு மூலியமாக அவங்க வந்து ஒரு இந்து பேக்ரவுண்ட்லேருந்தோ ஒரு ஒரு ஆர்சி பேக்ரவுண்ட்லேருந்து கன்வெர்ட் ஆகி இவ்வளோ வைராக்கியமாக செய்யும் போது நம்ம கர்த்தருக்குள்ளேயே பிறந்து இவ்வளோ இதில் அவரோட ஒரு டைரக்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. ஸோ அந்த ஒரு இது வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொல்லி ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது இன்னும். ஆமாம். ஸோ நம்ம ஒரு நல்ல ஆவிக்குரிய குடும்பத்தில் பிறந்து வளர்கிற நம்ம இன்னும் எவ்வளோவா கர்த்தருக்கு நம்ம ஊழியம் செய்யணும் அப்படின்றது ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. வேறு யாரும் சொல்ல ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா?
பாஸ்டர் ஆண்டி அதுக்கப்புறம் பாஸ்டர் பர்னபாஸ் அங்கிள் இவங்க ரெண்டு பேருமே வந்து அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து பாஸ்டர் ஆண்டி கேஸில் வந்து அவங்களுக்கு கம்பல்ஷன் அவங்களுக்கு அம்மா அப்பா இல்லை அப்படின்றது வந்து அவங்க அதை அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதுக்கப்புறம் ஆனால் பாஸ்டர் பர்னபாஸ் அங்கிளோட சுச்சுவேஷனில் கர்த்தருக்காக அவர் நிற்கிறதுனால அவங்க அம்மா அப்பாவை விடணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். பட் ரெண்டுத்துலேயுமே வந்து அவங்க அந்த ரிலேஷன்ஷிப் வந்து கர்த்தருக்காக அவங்க அதை பிரேக் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க, அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு அந்த சுச்சுவேஷனில் மூவ் ஆன் ஆகிறதுக்கு அவங்க ரெடியாக இருந்தாங்க. தேவனையே எல்லாத்துக்குமே அவங்க டிபெண்ட் பண்ணாங்க அந்த சுச்சுவேஷன் மூலமாக, எல்லாத்தையுமே அவங்க பாசிட்டிவாக அதை கொண்டு போய் இன்னைக்கு அவங்க நம்ம மத்தியில் அவ்வளோ சாட்சியாக வாழ்றது வந்து நம்ம அவங்க இந்த வயசில் நாங்கள் எப்படி தேவனை சின்ன சின்ன விஷயத்துக்கும் டிபெண்ட் பண்ணி இருக்கிறது அப்படின்றது தெரிஞ்சுக்கிட்டோங்க்கா. ஸோ எவ்வளோ ஆண்டவரை மாத்திரம் சார்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன சாட்சிகள் இன்னும் இல்லை, சின்ன சின்ன காரியங்களுக்கு கூட நம்ம கர்த்தரையே சார்ந்து வாழணும் அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. வேறு எதுவும் ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? அக்கா பாஸ்ட் லாஸ்ட் வீக் சொன்னாங்க, பர்னபாஸ் அவங்க சொன்னாங்க இல்லையா, கர்த்தர் வந்து நம்ம கிட்டே இருக்க வாஞ்சி வந்து 10% 5% அதை வந்து கர்த்தர் வந்து கனப்படுத்தி அதுக்குரியதை நமக்கு கொடுப்பாங்க அப்படின்னாங்க. அது ரொம்ப டெய்லி ப்ரேயர் பண்ணும்போது நம்மளோட வாஞ்சியை நிறைவேற்ற கர்த்தராக இருக்கிறாரு. என்னால் முடியாத சிச்சுவேஷன்லேயும் வந்து அந்த வாஞ்சியை கர்த்தர் நிறைவேற்றுவார்ன்ற ஒரு நம்பிக்கை நமக்குள்ளே வந்திருக்கு. ஆமீன். ஸோ அங்கிள் அழகாக சொன்னாங்க இல்லையா, கர்த்தருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறணுன்ற ஒரு வாஞ்சை, ஆனால் அது எப்படி பண்ணுறது அப்படின்றது தெரியலை. வாஞ்சி ஆண்டருக்கு தெரியப்படுத்தினா அந்த ஒரு பிரச்சனையிலேருந்து ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலேருந்து கர்த்தரே அவங்கள விடுதலையாக்கி கர்த்தருடைய தீர்மானத்தை அவங்க வாழ்க்கையில் கர்த்தர் நடத்தி கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அநேக காரியங்கள் உண்மையிலே நம்ம இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர இன்ஸ்பிரேஷனாக இருக்குன்னு நீங்கள் ஷேர் பண்ணீங்க. அடுத்தபடியாக நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், இதை நான் அபியாசப்படுத்தணும்னு தீர்மானிச்சிருக்கேன், இல்லை நான் ஏற்கனவே இதை அபியாசப்படுத்த ஆரம்பிச்சிருக்கேன், இதை நான் இனிமேலிருந்து அபியாசப்படுத்தணும் அப்படி நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், இது இந்த காரியம் எனக்கு முன்னால் தெரியாது, இது எனக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருந்தது அப்படி நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? அக்கா எஸ் கே பிரவீன் அண்ணா சொல்லியிருந்தாங்க, ரீடிங் த பைபிள் அண்ட் ப்ரேயிங் இஸ் வெரி வெரி எசென்ஷியல், அதை எந்த காரணத்தை கொண்டும் அதை நீங்கள் விட்டுறவே கூடாது, அதை நீங்கள் வந்து அதை மிஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதாவது டெய்லி நீங்கள் எப்படி ப்ரஷ் பண்ணுவீங்க, எப்படி ஒரு நம்ம டெய்லி ஒரு ஹேபிட் செய்கிற மாதிரி அதை என்ன நடந்தாலும் அதை விடக்கூடாது, அது ஒரு ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டியாக வைக்கணும் அப்படின்னாங்க. அது ரொம்ப ரொம்ப ஒரு ஹெக்டிக் ஷெட்யூலாக இருந்தாலும் நம்ம ப்ரேயர், நம்ம பைபிள் ரீடிங்கை நம்ம விட்டுறவே கூடாது. ஆமாம். வேறு யாராவது இதுக்கு ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? கேசியா சொல்கிறதுக்கு வேறு யாரும் ஆட் பண்ண விரும்பினா, உங்கள் ப்ரேயர் பைபிள் ரீடிங்கில் ஏதாவது மாற்றங்கள், நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், நம்ம அடுத்த பாயிண்ட் போகிறதுக்கு முன்னால். இப்போது ஆஃபீஸ் போகிறதுனால சும்மா பைபிள் எடுத்துகிட்டு ஓப்பன் பண்ணி அந்த கண்ணுக்கு தெரிகிற வசனத்தை அப்படி படிச்சுட்டு டக்குன்னு மூடிட்டு ஓடிடுவோம். ஆடிங் டு கெசியா அவங்க சொன்னது தான், அந்த ஸ்பெசிஃபிக்கான டைம் அவருக்கு கொடுக்க வேண்டிய டைம் அவருக்கு கொடுக்கணும். God is waiting for us. அந்த ஒரு இது வந்து நம்ம அவர்கிட்ட இருந்து நம்ம அதை பறிக்க முடியாது அப்படின்றத இட் வாஸ் அன் ஐ ஓப்பனர் ஃபார் மீ. எஸ் எஸ் எஸ். மற்றபடி வேற யாரும் இந்த பைபிள் ரீடிங் ப்ரேயர் பற்றி இன்னும் யூ வாண்ட் டு ஆட்? நம்ம அடுத்த டாபிக் போகிறதுக்கு முன்னால் அக்கா பாஸ்டர் அங்கிள் வந்து சொல்லு, அவர் வந்து ஆரஞ்சு அரைஞ்சார், ஒரு வாஞ்சு இருந்தது அவருக்கு கடவுள் அந்த இதில் வாஞ்சு இருக்கும்போது எங்களுக்கு தோணுச்சு, கடவுள் நம்ம வேதத்தை வாசிக்கிறத விட இன்னொரு ஈகராக அவர்கிட்ட இன்னும் கேட்டி பாஸ்டர்கிட்ட நம்ம வந்து க்வெஸ்சன் கேட்கும் போது அவர் சொன்னார், என்னை யாரும் நடத்தலை, தானாக நான் நடந்தேன். அப்படின்னா அவளோட ஸ்பிரிட்டை வந்து ஏசப்பா தான் நடத்திருக்கணும், தேவன் தான் நடத்திருக்கணும். ஸோ வந்து அவருக்குள்ளே நம்ம இன்னும் ஈகர் வச்சு அவரை இன்னும் நம்ம ஆராய்ஞ்சு தெரிஞ்சு கொள்ளும் போது நம்மளுக்கு மற்றவங்க வந்து நம்மளை நடத்தணும்னு அவசியம் இல்லாமல் நம்மளை வந்து கடவுள் ஆவியானவர் நம்மளை நடத்துவார் அப்படின்னு ஒரு சொல்லி ஒரு அப்ளிகேஷன் வந்து நான் வந்து பொருத்தனை பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு மற்றவங்க நடத்துனது தாண்டிலும் நீங்கள் என்னை வந்து ஒரு ஒரு பீஸ்ஃபுல்லாகவும் சரி, ஒரு எனக்கு வந்து ஒரு ஆவியில் வந்து அந்த ஒரு ஈகர்னஸை தாங்க, இன்னும் உங்களை அண்டிக்கொள்ள, இன்னும் உங்களை தெரிஞ்சுக்கொள்ள, பைபிளை தாண்டி இன்னும் அங்கிள் நிறைய புக்ஸ் படிக்கிறார், ஸோ அது மூலயமா இன்னும் தெரிஞ்சுக்கொள்ள, இன்னும் ஆழமாக சத்தியத்தை அறிய ஒரு ஈகர்னஸ்ஸை எங்களுக்கு தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜெபி. அருமையான ஒரு காரியம். ஆனால் ஆமாம், இன்னும் ஆண்டவர் அறிந்து கொள்ள நமக்குள்ள ஒரு ஈகர்னஸ் வேணும். அதாவது இவங்க எல்லாமே வேதம் வாசிக்கிறது ஜெபிக்கிறத குறித்து சொல்லும்போது, ஹானா சொல்லும்போது பாஸ்டர் கூட ஒரு நாளைக்கு ஒரு சாப்டர், ஒரு நாளைக்கு ஒரு பகுதி அப்படின்றது கிடையாது, வாசிச்சுக்கிட்டே இருந்தாங்க, முழங்காலில் வாசிச்சுட்டு இருந்தாங்க, இரவெல்லாம் வாசிச்சுட்டு இருந்தாங்க. நம்மளை அதிகமாக மோட்டிவேட் பண்ணுற காரியம் இன்னும் ஆண்டவர் அறிஞ்சிக்கணும் அப்படின்னா அவருடைய வார்த்தை தான்,
இன்னும் பிரவீனா சொல்லும் போது கூட சொன்னாங்க, அவர் வார்த்தைக்குள்ள நம்ம காத்து இருந்தாதான் வாலிப நாட்களை நம்மளை காத்துக்க முடியும்னு. நமக்கு அநேக சோதனைகள் உண்டு, எவ்வளோக்கு எவ்வளோ ஆண்டோடைய வார்த்தையை நம்ம வாசிக்கிறோமோ தியானிக்கிறோமோ. ஸோ வாசிக்கிறத பற்றி நம்ம பேசிட்டு இருந்தோம். அடுத்து இப்போ அடுத்த ஸ்டெப்பு ஹானா சொல்கிறாங்க, இன்னும் வாஞ்சியோடு ஆராய்ஞ்சது வேதத்தை படிக்கணும் அப்படின்னு அவங்க ஒரு பொருத்தனை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேறு யாரும் உங்கள் பைபிள் ரீடிங் ப்ரேயரை குறித்து எதுவும் ஆட் பண்ண விரும்புகிறீங்களா? உங்கள் பைபிள் இவங்களுடைய சாட்சிகள் உங்களுக்கு எப்படி பைபிள் ரீடிங் ப்ரேயர் பாட்டுன மோட்டிவேட் பண்ண ஹெல்ப்பாக இருந்திருக்கு அப்படின்னு? பிரவீனா நான் சொன்னதே தான்க்கா. அதில் அவர் முக்கியமாக ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார், தேவன் எனக்காக அந்த இடத்துல காத்துட்ருப்பார், நான் லேட்டாக போயிடக்கூடாது அப்படின்னு. ஸோ அது அது வந்து அது எனக்குள்ளே அது கேட்டுகிட்டே அந்த சென்டென்ஸ் வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது இம்பேக்ட் கொண்டு வந்துருச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள்லேருந்தே சரி நம்ம வந்து டைம் உட்காந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் எஃபர்ட் எடுத்துகிட்டு சரி 6 o'clockனா சரி 6 o'clock நம்ம எப்படியாவது உட்காந்துடணும் அப்படின்ற ஒரு ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ப்ரேஸ் காட், ப்ரேஸ் காட். வேறு யாரும் எதுவும் சொல்கிறீங்களா பைபிள் ரீடிங் ப்ரேயர் பற்றி? சரி, அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம போகுவோம். ஸோ இப்போ நம்ம பைபிள் ரீடிங் ப்ரேயர் கற்றுக்கொண்டதை பற்றி பார்த்தோம். வேற என்ன காரியங்கள் இதில் நம்ம கற்றுக்கொண்ட காரியங்கள்? ஐ ஓப்பனர்ஸ் பாஸ்டர் ஆண்டி அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு க்வெஸ்டின் வந்துச்சு. இப்போ இன்றைக்குள்ள கால சூழலில் வந்து எல்லாருக்குமே பிஸியாக இருக்கிறாங்க, காலேஜ் ஸ்கூல்ஸ் ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸில் விபிஎஸ் அட்டன் பண்ண முடியல, என்னால் எடுக்கணும்னு நான் வாஞ்சிக்கிறேன் எடுக்க முடியல, ஒரு கொயரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறாங்க முடியல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது எங்களால் வாய்ப்புகள் நாங்கள் செய்யணும் ஊழியர் செய்யணுன்ற வாஞ்சம் இருக்குது, ஆனால் அதில் ஈடுபட முடியல. அப்போது என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது ஆண்டி சொன்னாங்க, என்ன செய்ய முடியலங்கிறத பார்க்காதீங்க, என்ன செய்ய முடியுங்கிறத பாருங்கள். ஸோ இப்போது லைவில் நம்ம பண்ண முடிகிற ஒரு ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்குது. ஸோ அதில் இணைஞ்சு என்ன செய்ய முடியும்? ஸோ உங்களுக்கு காலேஜ் டைம் முடிஞ்சு என்ன ஃப்ரீ டைம் இருக்கோ அதில் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. ஸோ நம்ம வாஞ்சை மட்டும் வச்சுட்டு அதில் தடை இருக்குன்னு விட்டுறாமல் ஸோ என்ன வாய்ப்பு இருக்கோ அதை பயன்படுத்தணும்னு சொன்ன விஷயம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. கரெக்ட். ஸோ நம்ம கர்த்தருக்காக இது அகேன் நம்ம அந்த வாஞ்சையை பற்றி நம்ம ஏற்கனவே பேசிட்டு, நமக்குள்ள கர்த்தருக்காக ஏதாவது செய்யணும்னு ஒரு வாஞ்சை இருக்குது. அப்போ அந்த வாஞ்சை கர்த்தர் அறிகிறார், கர்த்தர் நிறைவேற்றுகிறார்ன்றது மாத்திரமல்ல, அந்த வாஞ்சை நிறைவேற்ற நம்ம என்ன செய்ய முடியும், தடையாக இருக்குதுன்னு சொல்லாமல் நம்ம என்ன செய்ய முடியும் நம்ம பார்க்கணும். ஸோ அது எப்போதுக்கு வந்து இன்னும் அதிகமாக ஊழியத்தில் இன்னும் எக்ஸ்ட்ரா புல் பண்ண ஓப்பனிங்ஸ் இருக்குன்றத பார்க்க தான் தோணுதுக்கா, தடைகளை மீறி. ப்ரேஸ் த லார்ட், ப்ரேஸ் த லார்ட். ஸோ எப்போதுக்கு மாத்திரம் நம்ம எல்லாருமே அதை நம்ம லைஃப்பில் அபியாசப்படுத்தும் போது இன்னும் கர்த்தர் நம்மளை அதிகமாக எடுத்து பிரயோஜனப்படுத்த முடியும். வேறு நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள், அபியாசப்பண்ண ட்ரை பண்ணுற காரியங்கள்? மேரி ஆண்டி சொல்லியிருந்தாங்க அவங்களோட சாட்சியில், இப்போ நம்ம எப்போவுமே வந்து ஊழியம் தனியாக, நம்மளோட வாழ்க்கை சூழ்நிலை, நம்ம ஃபேமிலி தனியாக நம்ம எப்போவுமே பார்க்குறோம். அவங்க சாட்சியில் அவங்க சொன்னது என்னென்னா, நான் ஃபேமிலி தனியாக ஊழியம் தனியாக நான் எப்போவுமே பிரித்தது கிடையாது, என்னோடய ஊழியம் அந்த ஊழியத்துக்கேற்ற மாதிரி கடவுள் என்னை வந்து என்னோடய ஃபேமிலி லைஃப் எல்லாத்தையுமே வந்து கடவுள் நடத்திட்டு போகிறாரு. நான் இதை தனி அது தனி நான் பிரிக்கலை, ரெண்டுமே ஒன்று தான். ஃபர்ஸ்ட் ஊழியம், அந்த ஊழியத்துக்கேற்ற மாதிரி கடவுள் நடத்திட்டு போகிறேன் நாங்கள். அது வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஃப்ரேஸ் காட், ஃப்ரேஸ் காட், ஃப்ரேஸ் காட். சரி, அடுத்தபடியாக நம்ம மீண்டும் அங்கே நம்ம ஐஸ் பிரேக்கருக்குள்ளே போயிட்டு வருவோமா? சரி, ஓகே. பாவம் செய்ய உங்களுக்கு நேரம் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு அறிவுரையை நமக்கு கொடுத்தாங்க பாஸ்டர் ராபர்ட் சைமன், பாஸ்டர் அங்கிள். ஓகே, ஃபைன், ஃபைன், ஃபைன். சரி, அடுத்தபடியாக ஆண்டவர் வந்து கொடுக்குற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நம்ம லூஸ் பண்ணக்கூடாது. அவங்கள கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கும் பொழுது அவங்களுக்கு இருந்த அந்த ப்ராப்பர்ட்டியை கர்த்தர் விட்டுட்டு ஊழியத்துக்காக வர சொல்கிறாங்க. மவுண்ட் ரோடில் ஒரு ப்ராப்பர்ட்டி, பாஸ்டர் ஃப்ரெட்டி. ஆமாம். ஸோ கர்த்தருடைய அழைப்பை பெற்று இமீடியட்டாக அவங்க ஆண்டவருக்காக ஊழியத்துக்குன்னு பிரிஞ்சு வராங்க. அடுத்தது அவங்க கூட பிறந்தது ஒரு 5 உடன்பிறப்புகள். சரியா, ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்து வளர்கிறாங்க, நல்ல வசதியான ஒரு குடும்பத்தில் அவங்க பிறந்து வளர்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து 5 பிள்ளைகளுக்கும் ஒரு அங்குவீனம், கண் பார்வையில் பிரச்சனை, 2 பேருக்கு முழுமையாக 3 பேருக்கு டோட்டலி தேவர் பிளைண்ட். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு சகோதரனை கர்த்தர் தொட்டாங்க, கர்த்தர் அவங்கள இன்றைக்கு வல்லமையாக எடுத்து பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்க யார்? தட்சிணாமூர்த்தி அங்கிள். ரொம்ப ஈஸியாக கேட்டல. அவங்க சொன்ன ஒரு காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க சொன்ன வார்த்தைகள், ஐ எம் ரீஅஷர்ட், இவ்வளோ தூரம் நடத்தின கர்த்தர் இனிமேலும் நடத்துவார். இவ்வளோ நெருக்கமான பாதைகள், அடுத்து 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 5 பிள்ளைகளும் இப்படி ஒரு நெருக்கமான பாதையில் வராங்க. அதிலிருந்து
கர்த்தர் அவங்கள தூக்கி எடுக்கிறாரு, கர்த்தர் அவங்கள உபயோகப்படுத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்க சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் என்னை நடத்தின கர்த்தர் இனியும் என்னை நடத்துவார். அந்த கண் பார்வை இல்லை அப்படின்றத அவங்க ஒரு குறையாகவே பார்க்காம, இவனால் என்ன கர்த்தர் நடத்திட்டார். 10 ஆக்சிடென்ட், மேஜர் ஆக்சிடென்ட்ஸ் அவங்க லைஃப்பில் வந்தது. பட் ஐ எம் ரீஅஷுர்ட் தட் த லார்ட் வில் லீட் மீ அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரொம்ப அருமையான ஒரு காரியமாக இருந்தது. இன்னும் ஒன்று நான் உங்கள்கிட்ட கேட்குறேன். தாத்தாவும் பாஸ்டரு, அப்பாவும் பாஸ்டரு, ஆனாலும் பிசாசுடைய வலையில் சிக்கி மியூசிக்ன்ற ஒரு காரியத்தின் பின்னால் அடிமையாகி போய் பாஸ்டர் எட்வினை கர்த்தர் தெரிந்தெடுத்து தேடி அவங்கள கொண்டு வந்து கர்த்தர் இன்றைக்கி ஒரு வல்லமையான ஒரு ஊழியக்காரராக கர்த்தர் நிறுத்தியிருக்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போது இவ்வளோ நேரம் நம்மளோடு கூட இருந்த அந்த தேவ ஊழியர்கள் அவங்க ஒவ்வொருத்தருடைய சாட்சியம் ஒரு சின்ன ஒரு ரிவைஸ் பண்ண மாதிரி நம்ம இல்லை எல்லாத்தையும் நம்ம ஞாபகத்துக்கு கொண்டு வந்தோம். இப்போ அடுத்த காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு நாள்லையும் இந்த 10 எபிசோடில் நீங்கள் ஏதாவது 1 or 2 எபிசோட்ஸில் நீங்கள் பேனலில் இருந்திருப்பீங்க. நீங்கள் கேட்ட கேள்விகள் சரியா, அந்த கேள்விக்கு அவங்க உங்களுக்கு கொடுத்த ஆன்சரில் எந்த ஆன்சர் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, அது உங்களுக்கு எப்படி ஏற்புடையதாக இருந்தது, ஏதாவது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா உங்களுடைய குவெஸ்டியன்ஸ்க்கு பேனலிஸ்ட் கிட்ட நீங்கள் பேசின காரியங்கள்? சாம்ராஜ் ரொம்ப நேரம் குவைட்டாக இருக்காப்ல, சாம்ராஜ் ஏதாவது சொல்ல விருப்பப்படுறியா? அதில் நான் வந்து பர்னபாஸ் பாஸ்டர் கிட்ட கேட்டேன். அந்த பேனலில் நீங்கள் இருந்தீங்கல்ல, சொல்லுங்கள் சாம்ராஜ். அவர் வந்து இந்த காலேஜ் டைம்லாம் எப்படி அவர் வந்து நிறையா ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா போவார் அது மாதிரி, ஸோ அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டேன். அவர் சொன்னார், ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும் போது வந்து நான் வந்து மிஷினரி ஆயிருக்கும் போது அது என்னால் முடியல, ஆனால் நான் வந்து ப்ரே பண்ணேன் அதுலேருந்து நான் மீண்டு வந்தேன். அவ்வளோ நான் அவர் சொன்ன ஃபஸ்ட்டு நான் ஃப்ரெண்ட்ஸு கூட அவ்வளோ பழக மாட்டேன், பழகிறத விட்டேன் ஏசுபாக்குள்ள வந்தோன்னே, அது ஆட்டோமேட்டிக்காக என்ன கூட போயிடுச்சு. ப்ரே பண்ண என்னை விட்டு போயிடுச்சு அப்படின்னு. அது ஸோ அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஆண்டோருக்கும் அவங்களுக்கும் இடையில இருந்த அந்த ஒரு ஒரு உறவை துண்டிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸாக இருந்த பொழுது அவங்க அதை எப்படி ஓவர்கம் பண்ணாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸை டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. கர்த்தர் அதுலேருந்து அவங்களுக்கு விடுதலை கொடுத்தாங்கன்னு சொன்னாங்க. எல்லாருமே அநேகமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸை கிட் அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணாங்க ரட்சிக்கப்பட்ட உடனேன்னு சொல்லிட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்கிட்டையுமே நீங்களாம் ஒரு சிலர் குவெஸ்டின்ஸ் கேட்டிருப்பீங்க. ஸோ யார் யார் என்னென்ன சொன்னாங்க, ஃப்ரெண்ட்ஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும், நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறது? ஆல்மோஸ்ட் எல்லா ரிசோர்ஸ் பீப்புளுமே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை எப்படி அவங்க ஹேண்டில் பண்ணாங்கன்றதை ஷேர் பண்ணாங்க. நீங்கள் ஏதாவது ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? இந்த பேனலில் நான் இல்லை, பட் நான் கேட்ட வரைக்கும் இது ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்றதை விட இது தவறான ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாஸ்டர் பர்னபாஸ் அவங்களுக்கு இருந்தாங்க. அவங்க எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட நெருங்க நெருங்க அவங்க நம்மளை விட்டு போயிட்டாங்க அப்படின்றத அவங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்தது. ஆமாம், அது பாஸ்டர் சுரேஷ் கூட சொல்லியிருப்பாங்க, அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து திரும்பவும் மீண்டும் அவங்கள குடிக்கிறதுக்கு கூப்பிட்டுட்டு போனப்போ அவங்களால குடிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க, ஆனால் அங்கே குடிக்க முடியலை அப்படின்னு அவங்க சொன்னாங்க. ஸோ கர்த்தர் எப்படி அவங்க பேட் ஃப்ரெண்ட்ஸில் இருந்து அவங்க விலக்கி கர்த்தர் அவங்க பரிசுத்தத்தை காத்துக்க ஹெல்ப் பண்ணார்னு பார்க்குறோம். வேறு எதுவும் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? எந்தெந்த விஷயத்துக்கு நோ சொல்லணுமோ அந்த விஷயத்துக்கு கரெக்டாக சொல்கிற இது பக்குவம் நம்மளுக்கு வேணும். அதுக்காக இயேசுப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி நம்ம அந்த வரத்தை பெற்றுக்கொள்ளணும். ஆமாம், எந்தெந்த காரியங்களில் பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க இல்லையா, நோ டு சே நோ. நம்ம வந்து ஃபேர்மாக இருக்கணும். ஆண்டருக்கு அடுத்த காரியங்கள் இது ஆண்டவருக்கு பிடிக்காது அப்படின்னு சொன்னால் நோ சொல்ல, அது எல்லாருடைய சாட்சியிலையுமே அந்த நம்ம பார்த்துருக்கோம். 10-11 எபிசோட்ஸ்லையுமே எந்தெந்த காரியங்களுக்கு அவங்க ஃபேர்மாக நோ சொன்னாங்க அப்படின்னா அந்த கிருபியை ஜான் சொல்கிற மாதிரி நம்ம ஆண்டவர்கிட்டருந்து கேட்டு நம்ம பெற்றுக்கொள்ளணும். வேறு காரியங்கள் ஃப்ரெண்ட்ஸு குறித்து பாஸ்டர் இவங்க சொல்லியிருந்தாங்க, மேத்யூ பாஸ்டர் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ்னால் நம்ம தீமை செய்யும் போதும் அவங்களோடவே தான் இருந்தோம், நம்ம ரட்சிக்கப்பட்டோம், உடனே அவங்க விட்டு விலகின உடனே அவங்க வந்து நம்ம பற்றி முதல்ல வந்து எதிர்ப்பு தான் அவங்கக்கிட்ட வரும். அதே நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணிவிட்டு நம்ம கர்த்தரை பற்றி அவங்ககிட்ட சொல்லலாம், இன்ன வரைக்கும் என்னோடய ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நான் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, அது நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஆமாம் ஆமாம், ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகணுன்றது மாத்திரமல்ல, ஈவன் பாஸ்டர் பர்னபாஸ் அவங்க முடிக்கும் போது கூட சொன்னாங்க, என் கூட இருக்கிறவங்க எல்லாரையும் ஆண்டருக்குள்ளேனா நடத்த கிருபை ஆண்டர் கொடுத்துருக்கிறார். நம்மளுடைய சாட்சியின் ஜீவியத்தை பார்த்து ஆண்டருக்குள்ளே ஆட்கள் வர முடியும். ஆமாம், ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு ரட்சிக்கப்பட்டுட்டோம், அதனால் அவங்கள விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோன்றது மாத்திரம் கிடையாது. ஒரு சிலரை கர்த்தர் நம்மளுடைய வாழ்க்கையிலேருந்து என்ன செய்கிறாங்க, அகற்றுறாங்க. ஒரு சிலரை நம் மூலமாக ஆண்டவர் சந்திக்க ஆண்டவர் தீர்மானிச்சிருக்காங்க. ஆமாம், அப்போ கூட அழகாக சொன்னாங்க அவங்களுடைய இதில் எப்படி தட்சிணாமூர்த்தி அங்கிள் வந்து அவங்களோடு கூட வேலை பார்த்த ஒரு கலீக் தான், ஆனால் அவங்கள ஒரு இந்த மாதிரி 24th ஈவினிங் தான், 1982 24th ஈவினிங் எங்கள் வீட்டுக்கு டின்னருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டு, உங்களுக்கு எல்லாருமே அந்த சாட்சி நல்லாவே தெரியும்.
கூப்பிட்டுருந்தாங்க. அந்த நாளில் ஆண்டவர் எப்படி அவங்கள அழகாக அபிஷேகத்துக்குள்ள நடத்தி இன்னைக்கு ஒரு தேவ ஊழியராக மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸை விட்டு விலகணும் அப்படின்றது மாத்திரம் கிடையாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஜெபிக்கணும், அவங்க கூட இருந்து அவங்கள ஆண்டவருக்காக நம்ம ஆதாயப்படுத்தணும். நோன் சொல்ல வேண்டிய இடத்துல நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நோன் சொல்லணும். அவங்களே நம்மளை விட்டு விலகி போனாங்கன்னா வி ஷுட் நாட் ஃபீல் பேட் ஃபார் இட். ஸோ அருமையான காரியங்களை நம்ம பேசிக்கொண்டிருந்தோம். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க, கேட்டிருந்தீங்களே எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நாங்கள் வந்து ரெண்டு பேனல் ஃபஸ்ட்டு பேனல்லே நாங்கள் தான் நான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆமாம் ஆமாம். ஸோ வந்துட்டு எங்கள் அங்கிள் நான் கேட்ட கேள்விக்கும் அங்கிள் சொன்னதும் கொஞ்சம் ஆறுதலாகவும் அந்த நல்ல தைரியம் சொல்கிற மாதிரி வந்தது. அதே மாதிரி பிரவீன் அண்ணாக்கும் நான் இருந்தேன். பிரவீன் அண்ணாக்கும் அதே மாதிரி இந்த ஃப்ரெண்ட்ஸு அது சொல்லும்போது அது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அவர் நிறையா சொன்னார் மெயின்டைன் பண்ணுறது. அங்கிளும் அதே மாதிரி எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸ் சொன்னார். நான் அந்த பேனலில் இருக்கும்போது அது எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாகவே இருந்தது, அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்தது நிறையா. கரெக்ட் கரெக்ட். நீங்கள் கேட்ட ரெண்டு க்வெஸ்டனுமே ஞாபகம் இருக்குது. ஃபஸ்ட்டு பேனலில் வந்து வைப் எனக்கு ஏன் இப்படி நடக்கணும் அப்படின்னு நம்ம கேட்கும் பொழுது, ஸோ உனக்கு அதுலேருந்து அவங்க சொன்ன ஆன்சர் ஏதாவது ஒன்று ஃபார் த ஆடியன்ஸ் சேக் நீ சொல்கிறியா இன்றைக்கி உன்னுடைய டேர்ம்ஸில் அந்த மாதிரி எனக்கு ஏன் இப்படி நடக்கணும்னு இருக்கிறவங்களுக்கு உன்னுடைய ஒரு பீஸ் ஆஃப் அட்வைஸ் மாதிரி நீ என்ன எடுத்துக்கிட்ட அன்னைக்கு, யூ கேன் டெல் த ஆடியன்ஸ். நம்மளுக்கு மட்டும்தான் இது நடக்குதுன்னு இல்லை, மற்றவங்களுக்கும் நடக்குது. நம்மளுக்கு நடக்கிறது வந்து கர்த்தரை அலோ பண்ணாமல் நடக்கிறது இல்லை. அது வந்து நீ ஏற்றுட்டு ஏசப்பாவை கூட வச்சுட்டு நீ பண்ணி அவர் ப்ரேயரோட நீ எல்லாத்தையும் முன்னேறி சரின்னு சொன்ன அங்கிள் சொன்னது அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்துச்சு. பிளானாகவும் இருந்துச்சு எல்லாத்தையும் இனிமேல் அப்படி பண்ணுறது வந்து இனிமேல் பண்ணணும், இனிமேல் எதுக்கும் ஃபீல் பண்ணக்கூடாது அந்த மாதிரி. பிரவீனா நான் சொன்னதும் நான் சொன்ன நாங்கள் நானும் காலேஜில் அரட்டைச்சிட்டு அப்படி தான் இருப்பேன். ஸோ அந்த மாதிரி அவர் சொல்லும் போது கூட இல்லை இது இப்படி இருக்கு இப்படி இருந்தாலும் பரவாயில்ல நம்மளும் மூவ் ஆகும் பண்ணலாம், அடுத்த லெவல் போய் நம்மளும் கருத்துக்குள்ளே வரலாம், ப்ரேயர் பண்ணலாம், இதுவும் இது தப்பு அதுன்னு சொல்லி அப்படியே விட்டுறக்கூடாது. மூவ் ஆன் பண்ணி அடுத்த இதுக்கு நம்ம ஸ்டேஜ் போய் நல்லா பேர் வாங்கி அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் எனக்கு வெரி குட். ஸோ இன்னைக்கு அந்த அட்வைஸை நீ இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு யூத்துக்கும் நீ இன்னைக்கு கொடுத்துருக்க. ஸோ ப்ரேஸ் காட். வேற காரியங்கள் பேனலில் நீங்கள் கேட்ட க்வெஸ்டின், சாம்சன் உங்களுடைய க்வெஸ்டின் பேனலில் நீங்கள் கேட்டவங்களுக்கு அவங்க சொன்ன பதில், வேறு எதுவும் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? சாம்சனுக்கு வரல, நம்ம திரும்ப வேற யாரும் உங்கள் க்வெஸ்டின்ஸ் பேனல் நீங்கள் கேட்ட க்வெஸ்டின்ஸ் அதுக்கு அவங்க கொடுத்த ஆன்சர்ஸ் பாஸ்டர் ஃப்ரெட்டி கிட்ட கேட்டது. நான் கேட்ட க்வெஸ்டின் வந்து ஜெப்தாக்குமே அப்புறமா வந்து ஐயோ நம்ம கேட்டது தப்பா அப்படின்ற மாதிரி தோணிடுச்சு. நான் கேட்ட க்வெஸ்டின் வந்து அவங்க எடுக்கிற டிசிஷன் கர்த்தர் தான் கொடுக்குறாங்க அப்படின்றது எப்படி நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்றது. ஸோ இப்போ அவங்க கொடுத்தது வந்து அந்த இலை வந்து அந்த நுனி அசைஞ்சதுலேயே வந்து அவங்க ஒரு கன்ஃபர்மேஷனில் தாவீத் வந்து போனாங்க. நம்ம வந்து மரத்தை குலுக்கி தான் காட்டணும் அப்படின்ட்டு இல்லை, ஒரு நுனி அசைவில் கூட ஒன்னொன்றுமே ஒரு ஒரு அசைவிலுமே இட் இஸ் காட்ஸ் வேர்ட் அப்படின்றது வி ஷுட் ஃபீல் அண்ட் டேக் இட் ஃபார்வர்ட். ஆமாம், இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரியம் இல்லையா? வாலிபர்களாகிய நமக்கு நம்மளுடைய லைஃப்பில் ஒவ்வொரு காரியமும் கர்த்தரால் நம்ம நடத்தப்படுறோமா அப்படின்றது நமக்கு தெரியணும். காட்ஸ் வில் படி நம்ம போகும்போது ஹீ ஆல்ரெடி ஹேஸ் அ பிளான், அந்த காரியம் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நேர்த்தியாக நடக்கும். ஸோ காட்ஸ் வில் காட்ஸ் வில் காட்ஸ் வில் காட்ஸ் வில் எப்படி தெரிகிறது, காட்ஸ் வில் எப்படி பார்க்குறதுன்னு போது அழகாக ஸ்வாதி சொன்னது போல் வி ஷுட் பி வெரி சென்சிட்டிவ். ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம அறிய புரிந்து கொள்ளுகிறதும் அதை செயல்படுறதும் வி ஷுட் பி வெரி சென்சிட்டிவ். ஸோ காட்ஸ் வில் பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், வாட் வுட் யூ லைக் டு ஷேர் இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஒரு டிஸ்கஷனோட இந்த காரியம், வாட் வுட் யூ வாண்ட் டு டெல் த ஆடியன்ஸ்? இது பார்த்துட்ருக்க உங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? இந்த பேனல் டிஸ்கஷனில் எல்லாருமே காட்ஸ் வில்க்கு சப்மிட் பண்ணாங்க. ஸோ அந்த காரியத்துலேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட காரியங்கள் ஏதாவது இருக்கா? எவ்ரிதிங் ஆஸ் எ ரீசன்க்கா, எது நடந்தாலுமே இயேசுப்பா நம்மளுக்கு ஒரு ரீசனுக்காக தான் வச்சுருப்பார். அவன் சொன்ன மாதிரி கூட நமக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னா அது ஒரு ரீசனுக்காக தான் நடக்கும். நம்ம ஒன்று யோசிப்போம், இயேசுப்பா அதோட நல்லா தான் தர்றதுக்காக அவர் அந்த ரீசனுக்காக வெயிட் நம்மளுக்கு அப்படி பண்ணுறதுக்கு. ஸோ ஜான் சொல்கிறது போல் நம்ம கர்த்தருக்குள்ளே இருந்தால் அவர்கள் அன்புக்குறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக தான் எடுக்கும். இன்றைக்கி நமக்கு ஏன் அப்படின்றது நமக்கு தெரியாது, பட் உண்மையிலே தெர் இஸ் அ ரீசன். அண்ட் பின்னால் நம்ம திரும்பி பார்க்கும்பொழுது நம்மளை கர்த்தர் அந்த காரியத்தில் ஸ்ட்ரெங்தன் பண்ணி அநேகருக்கு ஆசீர்வாதமாக்குவார். ஆமாம். ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்குள்ளே நம்ம இருக்கிறது அதுக்கு விட்டு கொடுக்கறது இஸ் ஆல்வேஸ் தி பெஸ்ட். நம்மளுடைய நெருக்கமான நேரத்தில் நம்மளே நம்மளுடைய ஒரு ஓன் லைட்டை கேண்டில் லைட் பண்ணாதபடிக்கே கர்த்தர் சித்தத்துக்கு நம்ம வெயிட் பண்ணுறது இஸ் அ வெரி குட் திங். வேறு எதுவும் நீங்கள் சொல்ல விருப்பப்படுறீங்களா?
காட்ஸ் வில்ல குறித்து நீங்கள் ஏதாவது கற்றுக்கொண்ட காரியங்கள்? இது வரைக்கும் இந்த பேனலில் வந்தவங்க எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கரியர் செட்டில் பண்ண நம்ம அங்கிள் அப்புறம் பிரவீன் அண்ணா எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்குன்னு ஒரு கரியர் இருந்திருக்கும். ஆனால் வந்துட்டு அவங்க அந்த கரியர் போகாமல் கடவுள் வந்து அவர் நடத்தி ஃபாஸ்ட் அங்கிள் வந்து நம்ம ஒரு ப்ரொஃபஸர் ஒரு டீச்சராக இருக்கலாம் ஒரு பிரின்சிபலாக இருக்கான்னு அடிக்கடி சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ அவர் நம்மளுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கார், அதுவும் ஒரு வில் தான். அந்த மாதிரி நம்ம கடவுள் கூட கடவுளுக்குள்ளே அர்ப்பணிச்சு போகணும். அது நிறைய விஷயம் எல்லோரும் இவங்களுக்கு மட்டும்தான் அப்படி நடக்கும்னு இல்லை, யாருக்கு வேணாலும் நடக்கலாம். பர்னபாஸ் அங்கிளுக்கு நடந்துச்சு, பிரவீன் அண்ணாவும் ஆக்சுவலி ஃபெட்ரிக் அங்கிள் அவருக்கும் வந்து சொன்னாங்க. அது எல்லாமே வந்துட்டு இதுதான் காட் சொல்லுன்னு இன்னும் கிளியராகவே தெரிஞ்சுது. நம்ம கடவுளுக்கு எப்போ முழுசாக அர்ப்பணிக்கிறோமோ அப்போ வந்து அவர் நம்ம ஏற்று கரெக்டான பாதையில் நடத்துவார். ஆமாம், ஆக்சுவலாக சாம் சொன்னது போல் ஃபஸ்ட்டு ஃப்ரெட்டி சொல்லும் போது கூட ஐ திங்க் பேனலில் யாரோ ஒருத்தங்க கேட்டிங்கன்னு நினைக்கிறேன். எப்தா ஃப்ரெட்டி பாஸ்டர் பேனலில் இல்லை இல்லையா இருந்தீங்களா? நீங்க தான் கேட்டீங்களே காட்ஸ் வில், அதாவது உங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருந்தது லைஃப்ல இல்லையா? ஸோ அவங்களுடைய ஆம்பிஷன் வந்து அவங்க தகப்பனாருடைய பிஸ்னஸை எடுத்து நடத்தணும் அப்படின்றது தான் அவங்களுடைய ஆம்பிஷனா இருந்தது. அப்போ அந்த ஆம்பிஷனை வந்து நம்ம கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது இன்னைக்கு கர்த்தர் அவங்கள ஒருவேளை அவங்க அப்பா பிஸ்னஸ் அவங்க எடுத்து நடத்தி இருந்திருக்கலாம், பட் தட் வாஸ் நாட் காட்ஸ் பிளான் கன்சர்னிங் ஹிம். பட் இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் என்ன, ஐ எம் இன் த சென்டர் ஆஃப் காட்ஸ் வில். ஸோ இன்றைக்கி கர்த்தர் அவங்கள 10,000 பேருக்கு ஆசீர்வாதம் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ தட் இஸ் வெரி குட். நம்ம எப்போவுமே கர்த்தருடைய சென்டர் ஆஃப் இஸ் வில் இருக்கணும். எஸ்கேசியா, ஆடிங் டு தட், நம்ம ஆண்டவருடைய சித்தத்துக்கு செய்யும் போது வி ஹாவ் டு பே அ ப்ரைஸ். நம்ம ஒரு விலைக்கிறையும் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஆனால் அது வந்து நம்ம கொடுக்கும்போது கிறிஸ்துவுக்காக இழந்தவர் எவரும் தரித்திரர் ஆனதில்லை அப்படின்ற மாதிரி அவரோட அந்த கராஜை வந்து அவர் சேல் பண்ணிட்டு போக வேண்டியது ஒரு பெரிய அமௌண்ட் அந்த டைம்ல. பட் அவர் அதை மெட்டீரியலிஸ்டிக்காக பார்க்காம அதை அவர் விற்றுட்டு போனார். அப்படி இருக்கும்போது அவ்வளோ ஒரு பெரிய ஒரு டிராஸ்டிக் ஸ்டெப் நம்ம எடுக்க வேண்டியிருக்கோம் ஒரு ஒரு வாட்டி நம்ம காட்ஸ் வில்க்கு நம்ம சப்மிட் பண்ணும்போது. பட் அதோட நம்ம ஆண்டவர் விட்டுற மாட்டார், நம்மளை வந்து வேற அதை விட கிரேட்டர் things God has in store for us. ஆமாம் ஆமாம், அது மானிட்டரி வேல்யூ டேர்ம்ஸ்லேயே எனக்கு பாஸ்டர் ஃப்ரெட்டி சொல்லுவாங்க. இங்கே ஒரு 3 crore ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு போனாங்க, ஆனால் இன்றைக்கி கர்த்தர் அவங்களுக்கு ஊழியில் அதை விட அதிகமாக ஆசிர்வச்சு அவங்களுக்கு ஒரு ஓன் ப்ராப்பர்ட்டியை காஞ்சிபுரத்தில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேசியா சொன்னது போல் வி ஹாவ் டு பே அ ப்ரைஸ், பட் காட் இஸ் ஆல்வேஸ் ஃபேத்ஃபுல் இல்லையா? நமக்கு அதை எப்படி திருப்பி கொடுக்கணும் அப்படின்றது எப்போ கொடுக்கணுன்றது கர்த்தருக்கு தெரியும். ஸோ கர்த்தருடைய சித்தத்துக்கு நம்மளை ஒப்பு கொடுக்கறதே ஒரு அனந்த பாக்கியம் அப்படின்றதான் நம்ம எல்லாருமே நம்ம நினைக்கிறோம். ஸோ நம்மளுடைய சித்தம் அல்ல, என் சித்தமோ ஒன்றும் வேண்டாம். ஸோ இப்போ நம்மளுடைய இந்த பேனலில் இருக்கிறவங்க மாத்திரம் இல்லை, பார்த்துட்ருக்கவங்க நம்ம கர்மேல் வாலிபர்கள் எல்லாரும் அந்த ஒரு லெவலுக்கு நம்ம எல்லாருமே நம்ம கர்த்தருக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். சரி, இப்போ நம்ம இன்னும் ஒரு செக்மெண்ட் பார்க்க போகிறோம். இப்போ எல்லாருமே வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டோன்னே பாஸ்டர் கூட சொன்னாங்க, ஆக்சுவலாக அது கூட நான் அந்த ரிட்டில் வச்சுருந்தேன். அதாவது நம்ம ரட்சிக்கப்பட்ட உடனே ஒரு ஊழியக்காரர் ஆயுதான் ஊழியம் பண்ணணும் அப்படின்ல, கர்த்தருக்காக ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ற ஆசை வந்து நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட உடனே ஒரு அடிமை. ஊழியம் அப்படின்னாலே அடிமை அப்படின்றத அழகாக சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ வாலிப நாட்டில் நம்ம எப்படியா கர்த்தருக்கு ஜீவிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு இருக்க சவால்கள், நீங்கள் எடுத்த டிசிஷன்ஸ், உங்களுக்கு இருக்கிற ஆசை, நான் கர்த்தருக்காக எப்படி வாழணும். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோம், பாஸ்டர் சுரேஷ் எப்படி கர்த்தருக்காக வாழ்கிறாங்க, பாஸ்டர் பர்னபாஸ் என்ன செய்ய ஆரம்பித்தாங்க, ஆண்டி மேரி என்ன செய்ய ஆரம்பித்தாங்க உடனே. ஸோ இந்த காரியங்களில் நீங்கள் இன்னும் கர்த்தருக்காக எப்படி ஊழியம் செய்யணும் அப்படின்ற வாஞ்ச ஏதாவது நீங்கள் ஷேர் பண்ண விருப்பப்படுறீங்களா? உங்க வாலிப நல்ல what do you want to do for Jesus? பாஸ்டர் ஃப்ரெட்டி அவர் சொன்னது ஒன்று என்ன அப்படின்னா, அவர் ஃபஸ்ட்டு சால்வேஷனுக்கு முன்னாடி அவர் ஊழியம் செஞ்சுட்டு இருந்தார். அவர் ஒரு சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கும் போது அவர் சொன்னாராம், என்ன நீங்கள் பார்க்காதீங்க, ஆனால் நீங்கள் நான் சொல்கிறது நீங்கள் கேளுங்க, நான் டீச் பண்ணுறது நீங்கள் கேளுங்க. ஆமாம், ஏன்னா ஹீ லிவ்ட் ஒரு காயினுடைய 2 sides மாதிரி ஒரு ஹிப்போக்ரட்டிக் லைஃப் அவங்க வாழ்ந்ததா அவங்க சொன்னாங்க. அதாவது சண்டே சண்டே ஸ்கூல் எடுப்பாங்க, ஆனால் மண்டே டு சாட்டர்டே ஆண்டருக்கு பிரியம் இல்லாத எல்லா காரியமும் செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. ஆமாம் கேசியா, அதுக்கப்புறம் அவருடைய ரட்சிப்புக்கு அப்புறமா அவரால் போல்டாக நிற்க முடிஞ்சுது, என்ன பாருங்க அப்படின்னு சொன்னால், ஆர் லைஃப் ஷுட் பி அ டெஸ்டிமனி, பீப்புள் சி அஸ், நம்மளை தான் பார்ப்பாங்க. அதனால் நீங்கள் உங்களோட வாழ்க்கை ஒரு டெஸ்டிமனியாக இல்லைன்னா நீங்கள் சொல்கிறது போய் ரீச் ஆகாது அப்படின்றத அவர். ஸோ அவங்களுடைய டெஸ்டிமனியில் கூட அவங்க சொன்னாங்க, எப்படி அதுக்கு அப்புறமா அவங்க சண்டே ஸ்கூலில் இருந்த பிள்ளைகளை வந்து ஹி வாஸ் ஏபிள் டு லீட் தம், அது வரைக்கும் சண்டே ஸ்கூல் எடுத்தாங்க, பட் அவங்க ரட்சிப்புக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க சண்டே ஸ்கூலில் எடுத்த அந்த பிள்ளைகள் அவங்க ஞானஸ்தானம் எடுத்து இன்றைக்கி அவங்க ஊழியத்தில் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான காரியத்தை இவங்களுடைய சரண்டருக்கு அப்புறம் கர்த்தர் அவங்க மினிஸ்ட்ரியில் ஒரு பிரேக் த்ரூ கொடுத்தாங்க அப்படின்னாங்க. ஸோ நம்ம மினிஸ்ட்ரியில் கேசியாக சொல்கிறது போல் நம்ம
தைரியமாக நம்மளுடைய சாட்சி மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும் அப்படின்ற ஒரு கான்ஷியஸ்னஸ் நமக்கு இருக்கணும். ஸோ ஒரு ஹிப்போக்ரட்டிக்கல் லைஃப் இல்லை, ஒரு காயினுடைய டூ சைட்ஸ் மாதிரி இல்லை. ஓகே, வெரி குட். வேறு நம்மளுடைய ஊழியம் எப்படி செய்யணும்? பர்னபாஸ் அங்கிள் சொல்லியிருந்தாங்க, நம்ம உடைக்கப்படுறதுக்கு நம்ம வந்து அலோவ் பண்ணணும். ஜோசப் வந்து நம்ம எப்போதுமே அவர் ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்ததாக தான் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் அவருக்குள்ளே எத்தனையோ விதமான ஒரு பெருமையின் ரூபமும் அவருக்குள்ளே இருந்தது. ஸோ சின்ன வயசுலேருந்தே சர்ச்சுக்கு வந்துட்டு கிறிஸ்டியன் ஸ்கூல்லையும் படிச்சுட்டு எல்லாமே ஒரு கிறிஸ்டியன் சரௌண்டிங்ஸ் இருந்தாலுமே நமக்குள்ளே ஈவன் லாஸ்ட் வீக் கூட எனக்கு வந்து சில கான்ஃபரண்டேஷன்ஸ் வந்துகிட்டே இருந்தது. அப்போது வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து அவங்க நல்லா ப்ராஸ்பர் ஆகுறாங்க, நம்மளுடைய ஒர்க்ஸ் சம்டைம்ஸ் ஃபியூட்டைலாக போகுதே அப்படின்னு நான் நினச்சி கவலைப்படுற அந்த சிச்சுவேஷனில் வந்து நீ வந்து உன்னோடைய எஃபர்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு உனக்கான பெருமைகளை எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம அந்த உடைக்கிறதுக்கு அலோவ் பண்ண அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ரொம்ப ஞாபகம் வந்தது. ஸோ நம்ம உடைக்கிறதுக்கு எப்போ ஏசப்பா எதில் உடைப்பாருன்னு தெரியாது நம்மளுக்கு. அவருடைய பிக்சரில் நம்ம இந்த இடத்துல உடைக்கப்படணும்னு அவர் வச்சுருப்பாரு, அந்த இடத்துல அவர் உடைப்பாரு, நம்ம அதுக்கு விட்டு கொடுக்கணும். அப்போ இன்னும் நம்ம பெட்டராக அவர் கூடியும் செய்ய மோல்ட் பண்ணுவார். கர்த்தர் உடைத்து உருவாக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். இன்னும் ஊழியத்தில் கர்த்தர் நம்மளை உபயோகப்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் எந்தெந்த ஷார்ப் எட்ஜஸ், எந்தெந்த ரஃப் கார்னர்ஸ் அவர் ஸ்மூத் பண்ணணுமோ அவர் உடைத்து உருவாக்க நம்ம ஒப்பு கொடுக்கணும். உடைக்கும் போது ஐயோ இது கடினமாக இருக்குன்னு ஊழியத்தோட ஆப்ஷனை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, பின்வாங்கக்கூடாது. வி ஷுட் நாட் ஜம்ப் அவுட். அந்த இடத்துல கர்த்தர் நம்மளை புடமிட உடைக்க, ஆனால் கண்டிப்பாக உடைச்சி அப்படியே விட்டுற மாட்டார். நம்மளை உருவாக்கி அவருக்கு உகந்த ஒரு பாத்திரமா, பிரயோஜனம் உள்ள கணத்துக்குரிய பாத்திரமா கர்த்தர் உருவாக்குவார். வேற உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் அக்கா மேரி பர்னபாஸ் அவங்க சொல்லியிருப்பாங்க, அவங்களுக்கு சத்தியம்னா என்னன்னு தெரியறதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, நான் உனக்கு அடிமைன்ட்டு. ஸோ அவங்களுக்கு என்னன்று தெரியாமலே அவங்களுக்கு அந்த ஒரு ஏஜில் வந்து கர்த்தர் அந்த உடத்தி அவங்கள முழுசாக அர்ப்பணிச்சிருக்காங்க. ஸோ வந்து இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நம்ம முழு நேரத்தில் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுக்கணும், இல்லை ஊழியத்துன்னு ஒரு வாஞ்சை வந்து எனக்கு இருக்குது, ஆனால் நீங்கள் எடுத்துக்கும்போது நம்மளுக்கு ஒரு ஒரு ஹெசிஸ்டன்ட் இருக்கும், இல்லை போனால் நம்மளோட ஃப்யூச்சர் என்னாவோ அந்த மாதிரி இருக்கும் போது அவங்களுக்கு எதுவுமே தெரியாத எவ்வளோ நிந்தைங்க இருக்கும், எவ்வளோ போராட்டம் இருக்கும்னு தெரியாமலே அவங்க ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து தெரிஞ்சு நம்மளுக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு எஸ்டேட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து நம்ம நினைக்கும் போது இவங்களுக்கு தெரியாமல் இப்படி ஒப்பு கொடுக்குறாங்களே அப்போ எவ்வளோ அவங்களுக்கு வந்து வாஞ்சியாக இருக்குது. ஸோ அப்போது நான் ஒரு டிசிஷன் எடுத்தேன், கர்த்தர் உங்கள் சித்த லெட் யோ வில் பி டன் இன் மை லைஃப், லெட் கம் வாட் மீ அங்கிள் சொல்கிற மாதிரி லெட் கம் வாட் மீ லெட் யோ வில் டன் இன் மை லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பு கொடுத்துருக்கேன். ஸோ அண்ட் பாஸ்ட் ஆண்டி சொன்ன மாதிரி மேக் அப்சல்யூட் சரண்டர். ஸோ என்ன வந்தாலும் சரி அப்சல்யூட் சரண்டர் அவர்கிட்ட நம்ம ஒரு மொத்தமாக அவர்கிட்ட நம்ம கொடுத்துட்டோம்னா அவர் எடுத்து பார்த்துப்பாரு. ஆன்டி கூட நிறைய ஒரு எமோஷ்னலான ஒரு பிரேக் டவுன்லாம் வரும்போது அவங்க ஹேண்டில் விதம் பார்க்கும்போது கர்த்தர் எவ்வளோ ஒரு பேக் போனாக இருந்திருக்காரு, அவங்களுக்கு எவ்வளோ ஒரு கடினமான சுச்சுவேஷன் இருந்தோம் அவங்க வந்து எதை பற்றியும் கவலைப்படாமல் நீங்கள் காட்டுற வரைக்கும் நான் போகணும், நீங்கள் காட்டுறது சரின்னா நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எல்லாருமே இப்போ நம்ம வாலிமணல் பேசின எல்லா பாஸ்டர்ஸும் எல்லா பாஸ்டர்ஸும் ஒரு விஷயம் எல்லா லைஃப்லையும் இருந்தால் மேக் அப்சல்யூட் சரண்டர். எல்லாரும் சொன்னதுலையும் அவங்க அப்சல்யூட் சரண்டர் பண்ணாங்க, கர்த்தர் அவங்களை உயர்ந்த சரத்தில் கொண்டு போய் வெடிச்சார். ஸோ நான் வந்து ஒப்பு கொடுத்தது என்னன்னா நாங்களும் உனக்காக அவர் அப்சல்யூட் சரண்டர் பண்ணுறேன், என்னையும் கொண்டு போய் உயர்ந்த சரணத்தில் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அப்சல்யூட் பண்ணியிருக்கேன். பிரேஸ் காட். ஆமாம், கர்த்தர் நம்மளை இன்னும் அதிகமாக ஊழியத்தில் உபயோகப்படுத்தணும்னா ஒரு அப்சல்யூட் சரண்டர் அப்படின்றது இஸ் வெரி வெரி நெசசரி. அதாவது பாஸ்டர் கூட அவங்களுடைய செகண்ட் எபிசோடில் சொல்லும் போது இயேசுவுக்கு ஊழியம் செய்யணும் அதை சொல்லியிருப்பாங்க. ரோமர்லேருந்து ஏசப்பாக்க நம்ம ஊழியம் செய்யணும், அதாவது நமக்கு எனக்கு இது பிடிக்கும் நான் இது செய்கிறேன் அப்படின்றதில்ல. ஒரு அடிமை அப்படின்னா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை நான் செய்கிறேன், எனக்கு இப்போ பாட்டு பாட பிடிக்கும் நான் பாட்டு பாடுறேன் அப்படின்றது கிடையாது. ஆண்டவரே உங்களுக்கு நான் அடிமை, நான் என்ன செய்யணும் அதை நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஒப்பு கொடுக்குறது ஆனால் யூஸ் பண்ண அந்த வேர்ட்ஸ் அப்சல்யூட் சரண்டர் நம்ம பண்ணும்போது கர்த்தர் அதிகமாக நம்மளை ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்துவார். சரி, வேறு எதுவும் காரியங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா சாம்? சொல்லுங்கள் சாம். அங்கிள் சொன்னதுக்கா நாங்கள் அங்கிள்கிட்ட நான் ஒரு விஷயமா டிஸ்கஸ் பண்ணப்போ இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொன்னேன், நான் அவங்க கேட்கல சொன்னோம், அங்கிள் சொன்னார் நீங்கள் வந்து சாம்பிளாக இருக்கணும் எப்படி இருந்தாலும். அதே அக்கா கிசியக்கா சொன்னதான், ரெண்டு லைஃப் நம்ம வாழ்கிறோம், சர்ச்சில் ஒன்று வாழ்கிறோம், வெளியில் வாழ்கிறோம், அதுக்கு நம்ம எக்ஸாம்பிளாக இருக்கணும். ஸோ நீ வந்து அந்த லைஃப்பில் சரியில்லைன்னா உன்னை நீ சொல்கிற நீ என்ன சொல்கிறது அப்படின்னு கேட்டுருவான். அப்போ வந்து அந்த டிசிஷன் நான் எடுத்தேன், ஓகே நம்ம அட்லீஸ்ட் நம்ம சொல்றதை அவங்க கேட்கணும், கர்த்தருக்குள்ள நம்ம ஒழுங்கா இருந்தா தான் அவங்க கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி சொல்லணும்னு நினச்சி நான் ஒழுங்கா இருக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் வந்துட்டு அங்கிள் சொன்னது, இப்போ நீ வந்து உனக்கான நேரத்தை வந்து நீ சொல்லணும், நீ அப்படி சொல்லணும்னா இன்னொருத்தவங்க வந்து சொல்லுவாங்க.
அது வந்து அவங்களுக்கு அது ஆசீர்வாதம். ஆனா உன் ஆசீர்வாதத்தை நீ இழந்துரு, உனக்கு ஒரு கேள்வி வரும், நீ ஏன் சொல்லலை அப்படின்னு அந்த சமயம். ஆனா அதுல இருந்து ஒரு டிசிஷன் எடுத்தேன், நம்ம போய் ஃப்ரெண்டு எனக்கு இது மாதிரி ஆயிடுச்சுரா, இது மாதிரி பிரச்சனை சொல்லும் போது கூட கவலைப்பட ஐஸ்வா பார்த்துப்பாரு, அப்படி சொல்லனா ஐயோ சொல்லலையே அப்படின்னு ஒரு யோசனை. அது அந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்லணும். அங்கிள் வந்து சொன்னார், நீ சொல்லலைனா உன்னொருத்தவங்க சொல்லிட்டு போயிடுவாங்க, ஆனால் உனக்கான நேரத்தை உனக்கான தருணம் அதை நீ தான் சொல்லணும். அது வந்து எனக்கு ரொம்ப இதுவாக ரொம்ப ரொம்ப அழகாக சொன்னேன் சார். நமக்காக இந்த தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி இல்லைனாலும் கர்த்தர் நம்ம எஸ்தரில் பார்க்கும் பொழுது யூதரில் கர்த்தர் எப்படியாலும் அவரால் ரட்சிக்க முடியும், ஆனால் நம்மளை குறித்து அவருடைய பர்பஸ் வந்து நிறைவேறமாக அழகாக சொன்ன இந்த இடத்துல இயேசுவா பார்த்துப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லாமல் வந்தோன்னா கூட நமக்கு அந்த இடத்துல ஒரு ஊழிய தருணத்தை நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விஷுட் ஃபைன். அப்போ அடிக்கடியாக சொல்லுவாங்க, யூ ஷுட் நாட் மிஸ் எனி ஆப்பர்ச்சுனிட்டி டு டெல் த காஸ்பிள். ஒரு ஆண்டவருக்காக நம்ம சுவிசேஷத்தை சொல்ல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்ம மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப அருமையாக இருந்தது. வேறு யாரும் கிருஷ்ணமூர்த்தி அவர் சொன்னார்லங்கா, அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்க, வார்த்தையின் மூலமா அபிஷேகத்தின் மூலமா பரிசுத்தம் அந்த மாதிரி அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்யணும். ஆமாம், வாட் எவர் ஹீ சேஸ், அதுக்கு நம்ம ஒரு ரீசன் கொடுத்துட்ருந்தோம்னா நம்மளுடைய ஆசீர்வாதத்தை நம்ம தான் லூஸ் பண்ண. ஸோ கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை நம்ம செய்யணும், அப்போ தான் அதை தண்ணீர் திராட்சரசமாக மாற முடியும். ஆமாம் ஆமாம். வேறு யாரும் உங்களுடைய பேனலை பற்றி, நீங்கள் பேனலில் இருந்த உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விகள், எனி திங் மோர் யூ வாண்ட் டு ஆட் டு இட்? ஓகே, ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுடைய அனுபவங்கள் எல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ ஓவராலாக இந்த வாலிப நாட்கள் வாலிப நாள் இயேசுவை கண்டேன் அப்படின்ற இந்த நிகழ்ச்சியோடைய உங்களுடைய ரிஃப்ளெக்ஷன்ஸ், இது எப்படி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குது? இது குறித்து நீங்கள் மற்றவங்களுடைய மற்றவங்க உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க இல்லையா, நீங்கள் ஒரு சில காரியங்களை இங்கே கற்றுக்கொண்ட காரியங்களை மற்றவங்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணியிருப்பீங்க, அப்படி ஏதாவது அனுபவங்கள் நீங்கள் ஷேர் பண்ண விரும்புகிறீங்களா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் டிஸ்கஸ் பண்ணின காரியங்கள் ஏதாவது யூ வாண்ட் டு ஷேர்? நம்ம பாஸ்டர் ஆட்டியோட சாட்சியிலேருந்து அவங்க எப்படி ஆண்டவரை பற்றி கொண்டாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் எல்லா டிஃபிகல்ட்டிஸ் அவங்களுக்கு இருந்த போதும் அவங்க சொல்லியிருந்தாங்க, அவங்க யூத் டேஸில் அவங்களுக்கு எந்த விதமான ஒரு உலகத்தரமான ஆசையும் இல்லை அப்படின் போது ஹவுஸ் இட் பாசிபிள் அப்படின்ற மாதிரி தோணுச்சு. அதெல்லாம் யோசிக்கும் போது இட் இஸ் பாசிபிள் வித் காட். ஸோ அவங்க வந்து அது எல்லாத்தையும் ஆண்டவருடைய பலத்தினால அவங்க எல்லா யூத்தையும் அவங்க கடக்க முடிஞ்சுது. அவங்க வந்து ஒரு இப்போ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஊழியக்காரியாக அவங்க நம்ம முன்னாடி இருக்கிறாங்க. அவங்களுடைய வாழ்க்கை, அவங்களுடைய டெஸ்டிமனிஸை கேட்கும் போது அவங்க எப்படி ஆண்டவர் உறுதியாக பிடிச்சிக்கிட்டாங்களோ அப்படி நம்ம பிடிச்சிக்கிட்டா நம்ம போகலாம், நம்ம வி கேன் கோ ஃபார்வர்ட் இன் ஆர் கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டேன். சுற்றி திருப்பி வரும்போது வி கேன் கம் பேக் டு அப்சல்யூட் சரண்டர். ஆமாம். ஸோ அவங்க சொன்னதில் அந்த ஃபார்முலாஸ் எப்போவுமே நம்ம ஞாபகம் வச்சுக்கிறது நல்லது. ஒரு நாலு ஃபார்முலா சொன்னாங்க வாலிப நாட்டில் நம்ம பரிசுத்தத்தை காத்துக்க. ஒன்று கெசே சொன்னது அப்சல்யூட் சரண்டர், இன்னொன்று எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் பண்ணணும். அடுத்து மூன்றாவது காரியம், தீங்காய் தோன்றுகிற காரியம் எதை விட்டும் நம்ம அகன்று போய் அந்த இடத்தோட நம்ம விலகி போயிடணும். ஸோ அடிக்கடி அம்மா அப்பா நாங்கள் சின்ன பிள்ளைகளில் இருக்கும்போது ஸ்கூலுக்கெலாம் போகும்போது கூட சொல்லி அனுப்புகிற காரியம் என்னென்னா, தயவு செஞ்சு பனை மரத்துக்கடியில் நின்று பால் குடிக்காதீங்க. நீங்கள் தப்பு செய்ய மாட்டீங்க, ஆனால் தீங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு நீங்கள் என்ன செய்யணும், விலகணும். அதே மாதிரி இன்னொரு காரியம் எனக்கு, நான் ஸ்கூலுக்கு போகும்போது அம்மா சொல்லி அனுப்புகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், a drop of water on a lotus leaf looks like a pearl. ஒரு லோட்டஸ் இலை மேலே இருக்கிற ஒரு drop of water வந்து ஒரு பேர்லாக தான் இருக்கும். அதனால் நீ வந்து அந்த லோட்டஸ் இலை ஜீசஸ்க்கு மேலே நீ இரு. அதர் ஷுட் பி ஏபிள் டு சீ தட் யூ ஆர் அ சைல்டு ஆஃப் காட். அந்த இலை கீழே நானும் மற்றவங்கள மாதிரி அந்த தண்ணியிலே நான் இருந்துட்டு போகிறேன் அப்படின்னா யூ வில் நாட் லுக் லைக் அ பேர்ல். ஸோ இந்த லைட் ஷைன்ஸ் ஆன் அ drop of water on a lotus leaf, இட் வில் இல்லையா, இட் வில் கிளிட்டர், இட் வில் பி வெரி பிரைட். ஸோ இப்படிப்பட்ட ஃபார்முலாஸ் வந்து நம்ம லைஃப்பில் நம்ம வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. வேறு எனி திங் யூ வாண்ட் டு ஆட்? என்ன காரியத்தை குறித்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணீங்க? ஆண்டி சொன்னதே தான் சேம். அப்போ ஆஸ்ட் ஆண்டி சொன்னாங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் வந்து அவங்க கர்த்தரையே சார்ந்துக்கிட்டேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு எது நடந்தாலும் அவர் தான் அப்படின்னு சொன்னது. அப்புறம் லாஸ்ட் வீக் பர்னபாஸ் ஃபஸ்ட்டு சொன்னமே நம்ம கர்த்தர் அழைச்சது வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அவரை போல மாறுது, அதுதான் அவர் வந்து அழைச்சி அழைப்பே அதுதான் அப்படின்னு. அது ரெண்டு காரியங்களும். Praise God. Where anybody wants to add? So, I think everybody can give one word about in the Valibana Lace Whip contained programs before we can finish. Swati, want to say something? One word? Illa, abbe line will... ஸோ இப்போது இந்த ப்ரோக்ராமில் வந்து நான் பேனலிஸ்ட்டாக வருவேன் அப்படின்றதெல்லாம் நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ தாட் இட் இஸ் யூத் ப்ரோக்ராம், ஸோ நம்மளாம் அதிலலாம் வந்து இது பண்ண மாட்டோம் அப்படின்னு நினச்சேன். பட் ஒன்ஸ் ஐ வாஸ் அ பேனலிஸ்ட் அண்ட் ஒன்ஸ் ஐ வாஸ் லீடிங் த வர்ஷிப்,
ना இவ்ளோ எபிசோட்ஸ் பார்த்ததுல ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கத்துக்கிட்டேன். செகண்ட் தாட் அப்படின்றது போகவே கூடாது. எல்லா இடத்துலையும் எல்லா சிச்சுவேஷன்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ஃபர்ஸ்ட் தாட் நம்மளுக்கு வர்றது வந்து ஒன்லி காட். அது என்ன மாதிரியான சிச்சுவேஷன்ஸ் இருந்தாலும் லைஃபு ஒர்க்கு கிட்ஸ் எதுவாக இருந்தாலுமே நம்மளுக்கு வர ஃபஸ்ட்டு தாட் வந்து ஆண்டவர் மட்டும்தான். அவ்வளோதான், அவர்கிட்ட கொடுத்துட்டா நம்மளுக்கு அது கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற ஒரு அந்த ஒரு தாட்டை தான் நான் இப்போது எவ்ரிடே ஐ எம் ஜஸ்ட் அப்ளைங் அண்ட் ஐ டெல் மை கிட்ஸ் ஆல்சோ. அப்போ அதே மாதிரி என்னோட ஒர்க் ஸ்பேஸில் இருக்கிறவங்கக்கிட்டையும் நான் சொல்கிற ஒரே காரியம் என்னென்னா கடவுளுக்கு முழுதாக ஒப்பு கொடுங்க. அது என்னவா இருந்தாலுமே ஆண்டவர் பார்த்துப்பாரு. அவர் கொண்டு போகிற வழி வந்து நம்மளுக்கு எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்க சொன்ன மாதிரி அலோ பண்ணாமல் இந்த இடத்துக்கு நம்ம போக போகிறது கிடையாது. ஸோ அதுக்கு கொண்டு போகும்போது கண்டிப்பாக ஒரு ஒரு மிரக்கலான ஒரு பிளேஸில் கொண்டு போய் நம்மளை வைப்பார் அப்படின்றது ஒரு இது. செகண்ட் வந்து கிரைஸ்ட் நம்ம செப்பரேட்டாக நம்ம தெரியணும். இவங்க கடவுளோட பிள்ளை அப்படின்றது நம்ம தெரியணும். அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் ஆகணும் அப்படின்றது we should work over see Christ in us. ஆமா, அதுக்கு we should work out. ஆமா, அந்த ஒரு இது தான் அக்கா. ஓகே ஸ்வாதி, ஓகே வெரி நைஸ். ஹானா அக்கா, இத்தனை நாள் நடந்த எபிசோடில் எனக்கு ஒரு 5 to 4 points வந்து நான் வந்து ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன். அது என்னென்னா ஈகர்னஸ். ஒரு ஒரு விஷயம் இப்போ நம்ம கத்திரிக்குள்ளே இன்னும் நம்ம வந்து இன்னும் நம்ம ஈகர் வடிச்சு அவரோட வார்த்தைகளை இன்னும் நம்ம வந்து ஈகராக பண்ணணும், ஈகராக இது பண்ணணும், சர்ச் பண்ணி இன்னும் நம்ம கத்திர அறிஞ்சுக்கொள்ளணும். நெக்ஸ்ட்டு வந்து மெடிடேட் ஆன் இஸ் வேர்ட். பிரவீன் நான் சொன்ன மாதிரி வார்த்தைகள் தான் அவருக்கு ஹெல்ப் பண்ணுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து வார்த்தையில் மெடிடேட் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லாமே நம்மளுக்கு லைஃப்பில் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். தேர்ட் வந்து மேக் அண்ட் அப்சல்யூட் சரௌண்டர். கத்தருக்காக நம்ம சரண்டர் பண்ணும்போது கத்தருடைய எண்ணம் சுத்தும்போது நம்மளை நம் மூலியமாக நிறைவேற்றும். அதேமாதிரி தட்சிணமூர்த்தி அங்கிள் சொன்னார் 3 points சொன்னார். அது தேர்டில் வந்து டூஸ் எதா எது எதை பண்ணுறீங்களோ அதை அன்கண்டிஷ்னலாக பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ வந்து நானும் அதை முடிவு பண்ணியிருக்கேன், என் எது பண்ணாலும் சரி அன்கண்டிஷ்னலாக பண்ணணும் அப்படின்ட்டு. ஆமாம், ஃபெட்ரிக் அன்கிள் சொன்ன மாதிரி நோ டேர்னிங் பேக். நம்ம வந்து பின்மாற்றம் அடைகிறது இல்லை. நம்ம ஒரு இப்போ நம்ம இன்னைக்கு பைபிள் ரீடிங் பண்ணுறோம் அப்படின்னானா பண்ணணும். அது வந்து நம்ம மாமிசத்தோட இதனாலேயோ ஏதோ அப்படி விட்டுட்டு சரி நம்ம நாளைக்கு பண்ணலான்ட்டு பைல் அப் பண்ணிட்டு இருந்தால் அவர் சொன்னார் நம் வந்து ஹெல்லோட கேட் அண்ணன் நின்றுட்டு இருந்தேன் சொன்ன அந்த இதில் அப்படின்னு சொல்லும்போது அங்கிள் சொல்லுவார் என்ன எனக்கு தெரிஞ்சிருந்தா நான் இது பண்ணியிருப்பேனே அப்படின்னு சொல்லும்போது ஒரு திரும்பியவன் வந்து அனுப்பிட்டார் ஏர்த்துக்கே அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ வந்து அவர் சொன்னது வந்து நம்ம நாளைக்கு அவர் நம்ம போஸ்ட்போன் பண்ணிகிட்டே இருந்தோன்னா கத்தரோட அழைப்பு வரும்போது நம்ம போய் அங்கே இன்னும் ஒரு குவெஷ்சன் பண்ண முடியாது நம்மளால். ஏன்னா உனக்கு நம்மளுக்கு ஒரு சான்ஸ் ரெண்டு சான்ஸ் இல்லை, நம்மளுக்கு எவ்வளோ சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காரு. ஸோ வந்து தேர் ஷுட் பி நோ டேர்னிங் பேக். எது பண்ணாலும் சரி நான் இன்றைக்கி பண்ணனா இது பண்ணியே தீரணும். கடவுளுக்கு இந்த நேரம் நான் கொடுக்க போகிறேன்னா நான் கொடுத்தே ஆகணும். அது எல்லா குறிச்சும் தான். இப்போ ஒரு ஊழியம் செஞ்சாலும் சரி நான் இது பண்ணியாக எது வந்தாலும் சரி நான் பண்ணியாகணும். தேர் ஷுட் பி நோ டேர்னிங் பேக் அக்கா. ஸோ அழகாக சொன்ன நான் ஒவ்வொருத்தருடையிலேருந்து நீ கற்றுக்கொண்ட காரியங்களை ரொம்ப அழகாக சொன்ன. லிதியா வுட் லைக் டு சே சம்திங். இப்போது ஒவ்வொரு எபிசோட்ஸ் இருக்கு, குவெஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஆன்சர் சொல்கிறாங்க, நிறைய கோல்டன் ஸ்டேட்மெண்ட்ஸ் மாதிரி நிறைய விஷயங்களும் சொல்கிறாங்க. ஒரு ஸ்பெசிஃபிக் டிசிஷன் அப்படின்ற ஒரு எடுக்கல அப்படின்னாலுமே அவங்க சொல்கிற ஒரு ஒரு வார்த்தை எப்போ எப்படி கிரியேட் செய்யும் அப்படின்னே தெரியல. ஒரு நார்மலாக ஏதாவது ஒரு சிச்சுவேஷனில் நம்ம பாட்டுக்கு நம்மளுடைய ஒர்க்ஸ் அண்ட் மற்ற காரியங்களை நம்ம செய்யும்போது இல்லை நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து நம்ம யோசிக்கும் போது இவங்க பேசின வார்த்தைங்க அது 2 weeks முன்னாடி இருந்தாலும் இல்லை பாஸ்ட் வீக்காக இருந்தாலும் எவ்வளோ நாள் முன்னாடி அவங்க பேசினாலும் அந்த வார்த்தை கரெக்டாக நம்மளுக்கு தோணுது. நம்ம அது நம்மளுக்கு ஜென்ரல் நம்மளுடைய வேர்ல்ட்லி ஒர்க்ஸாக இருந்தாலும் சரி ஸ்பிரிச்சுவல் ஒர்க்ஸ் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸாக இருந்தாலும் சரி அவங்க பேசுகிற வார்த்தை ஏதோ ஒரு மூலமா நம்மளுக்குள்ள கிரியே செய்யுது. அதுக்கு அதனால உபயோகமாக இருக்கு. இந்த மாதிரி பர்னபாஸ் பாஸ்டர் சொல்லியிருந்தார், இது மாதிரி அவங்க வீட்டில் பைபிள் படித்தாலே திட்டுவாங்க அடிப்பாங்க. அப்போ கூட அவர் நைட்டில் உட்காந்து வெளிச்ச மெழுகுவத்தியில் படிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவ்வளோ கஷ்டம் இருக்கும்போது அவரே படிக்கிறாருன்னா அப்போ நம்மளை படித்தா யாரும் கேட்க கூட மாட்டாங்க, படிக்க ஃப்ரீயாக தான் படிக்கலாம். அப்போ அவரே அவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்கும்போது நம்மளால் படிக்க முடியும். நம்ம ஒன்றும் பேர் சந்தோஷப்படும் படிக்கிறது ஒன்றும் நிறைய கூட படிக்கலாம், தப்பு இல்லை. அதனால் படிக்கணும். கரெக்ட். ஆமாம், அவ்வளோ அவங்க நெருக்கமான பாதையிலையும் வாஞ்சி அவங்க வேதத்தை வாசித்தாங்க. நமக்கு இவ்வளோ ஃப்ரீடம் இருக்கும் பொழுது
நம்ம இன்னும் அதிகமாக வாஞ்சியோட வேதத்தை வாசிக்கணும். நல்லா சொன்ன சார் ஜான். அக்கா நம்ம கிறிஸ்டின் பேக்ரவுண்ட்லேருந்து வரும்போது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எது கேட்டாலுமே யார் எது கேட்டாலுமே அது தப்பாக இருந்தாலும் சரி சரியாக இருந்தாலும் சரி நம்ம முடிஞ்ச அளவுக்கு சரி செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்லி முடிப்போம். ஸோ என் லைஃப்பில் நேற்று நடந்த இன்சிடென்ட், என் ஃப்ரெண்டு ஃபோன் பண்ணி இது மாதிரி நான் ஜொமேட்டோக்கு வேலைக்கு போக போகிறேன்டா, என்கிட்ட லைசன்ஸ் இல்லை, உங்ககிட்ட லைசன்ஸ் இருக்குல்ல, ஸோ உன் லைசன்ஸ் மூலமாக நான் லாகின் பண்ணிக்கிட்டு நான் ஓட்டுறேன், உனக்கு எப்போ வேணுமோ நீ எடுத்து ஓட்டுறா அப்படின்னா, நான் வந்து எப்பயுமே எல்லாருக்கும் எஸ் தான் சொல்லுவேன், எனக்கு தெரியும் அது தப்பு ஃபோர்ஜெரி அப்படின்னு தெரியும். ஸோ என்னால் என்ன பண்ணுறதுனே தெரில, நோ தான் சொல்லணும்னு தோணுச்சு. அப்போ கரெக்டாக பாஸ்டர் சொன்னதும் அன்றைக்கி அந்த எட்வர்ட் அவங்க சொன்னது தான் எனக்கு மைண்டில் ஸ்ட்ரைக் ஆச்சு, இல்லை நோ சொல்லணும் இல்லைனா நம்ம ரிஸ்க் தான் அப்படின்னோடனே. ஸோ கரெக்டாக நோ சொல்லிட்டு ஃபோன் வச்சிட்டேன். இருந்தாலுமே அவன் பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸோ எனக்கு கரெக்டாக இருந்தாலும் பட் பரவாயில்ல நம்ம நல்லது தான் செய்கிறோம் அந்த சந்தோஷம் கடைசியாக நம்மளுக்கு கரெக்டாக இருந்ததுனால. ஸோ அந்த பக்குவம் வந்ததுக்கா. வெரி குட், வெரி குட். ஸோ தைரியமாக கான்ஃபிடென்ஸ் டு சே நோ. ஆமாம், அதை எட்வின் அண்ணாவும் அழகாக சொன்னாங்க, நோ சொல்ல வேண்டிய இடத்துல நமக்கு நோ சொல்ல தெரியணும். எப்தா? எனக்கு எல்லாரும் விட எல்லா எபிசோட்ஸ்லையுமே கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது, அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸ்டார்டிங் டு என்டிங் ஃபுல்லாக அட்டன் பண்ணேன். இன்னொன்று எனக்கு இதில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லணும்னா, இந்த ப்ரோக்ராம் இல்லாமல் வெளியே இருந்து சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டைம் அங்கிள் சர்ச்சில் அனௌன்ஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு. அப்போது வந்து அங்கிள் முன்னாடி எங்களுக்கு தெரியாது இந்த ப்ரோக்ராம் நடக்க போகுதுன்னு, பட் அனௌன்ஸ்மெண்ட்டில் சொல்லும்போது இந்த ப்ரோக்ராம் வந்து ஜூமில் நடக்கும், அதை யூடியூப்பில் லைவாக போகும்னு சொன்னாங்க. ஏன்னா அது வரைக்கும் அந்த மாதிரி நாங்கள் பண்ணினது இல்லை. அங்கிள் சொல்லிட்டாங்க, ஆனால் அது எப்படி நடக்க போகுது, அது என்னால் நடக்க முடியுமான்றது எனக்கு தெரியலை. ஸோ அப்படி தான் இருந்துச்சு. பட் அந்த ஃபஸ்ட்டு எபிசோட் முடியும் போது தான் கர்த்தருடைய பலன் நம்ம கொண்டோம் அப்படின்னு சொன்னால், ஐ கேன் டூ ஆல் திங்ஸ் டூ கிரைஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அவரால் அவர் பலன் வந்து இருக்கும்போது நம்மளால் எல்லாத்தையுமே செய்யக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சிக்க முடிஞ்சிச்சு. ஸோ ஒவ்வொரு இதுலேயுமே பாஸ்டர்ஸோட நேரில் தனியாக உட்காந்து பேசுகிறது போல் ஒரு வாய்ப்பு தான் அதில் அமைஞ்சதாக இருந்துச்சு. அவங்க சொல்கிற ஒவ்வொரு வார்த்தை அவங்களுடைய வசனங்களுமே அந்த கடலில் இருந்து முத்துக்களை எடுத்தது போல் எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. ஸோ இன்னும் அநேக வாலிபர்கள் அதை இன்னும் பயன் பெற்றுக்கொள்ளணும், அது மற்றவங்களுக்கும் போய் சேரணுங்கிற ஒரு எண்ணம் வருது, அதற்காக ஜெபிச்சுக்கணுங்கிறது உன்னோட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். இது என்னோட ஃபீட்பேக். எஸ் எப்தா, பார்த்துருக்கொண்டிருக்க நேர்களுக்கு எப்தா என்ன சொல்கிறாரு அப்படின்னு யோசிப்பீங்க. இது பிஹைண்ட் த சீன்ஸ் மாதிரி. ஸோ இந்த வாலிபனால் லேஸ்வே கண்டென்ட் ப்ரோக்ராம் வந்து ஜூமில் நடக்கும் பொழுது முழுமையாக பேக்கப் கொடுக்கறது பிரதர் எப்தா. ஸோ கர்த்தரை எப்தாக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஸோ எப்தா சொன்னது போல் நானும் எப்தாவும் இந்த எபிசோட்ஸ் எல்லாவற்றிலும் பங்கெடுக்க கர்த்தர் கிருபை கொடுத்துருக்கிறாரு. ஸோ ஜூமில் இது முடிஞ்ச பிறகு, லைவ் ஸ்ட்ரீமிங் ஸ்டாப் ஆன பிறகு, அன்றைக்கு வந்திருந்த அந்த ரிசோர்ஸ் பர்சனோடு கூட அன்றைக்கு இருந்த பேனல் டீம் இன்னும் ஒரு சில வினாடிகள் அது வரைக்கும் நம்ம பேனலில் பேசின காரியங்களை குறித்து நம்ம பேசுவோம். ஸோ அது எவ்வளோ தூரம் பிரயோஜனமாக இருக்குது அப்படின்னு சொல்லி எப்தா ரொம்ப அழகாக சொன்னார். முத்துக்களுக்கு ஒப்பிட்டு அழகாக சொன்னார். ஆமாம், உண்மையிலே கிடைக்கிற ஒவ்வொரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம பேசினது போல் நம்ம மிஸ் பண்ணாமல் இருக்கணும். வெரி நைஸ் எப்தா, வெரி நைஸ் சாமுவேல். எனக்கு வந்து எல்லா பேனலும் பிடிச்சிருந்துச்சு. அவங்களோட இது சொல்லும் போது, சாட்சியை சொல்லும் போது, ஆஹா இது நம்மள சொல்ற மாதிரி இருக்கு, நம்மளுக்கு அது நடக்குமோ, என்ன நம்மளும் இதுதானே பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும். அது நம்ம சில சேஞ்சஸ் வந்து லைஃப்ல கொடுது. இப்போ பைபிள் வந்து சரி, நம்மளோட என்னதான் பாடி ரீசன்லேயே, பாடிலேயே ரீசன் வந்து நம்ம தள்ளி போடக்கூடாது. பைபிள் படிக்கிறது எப்படியாச்சும் அட்லீஸ்ட் ஒரு சாப்டர் இல்லை பத்து வருஷமாச்சு வச்சிடணும், கடவுளுக்கான நேரத்தை கொடுத்துடணுன்றது இது. அப்போ அன்கண்டிஷனலாக கண்டிஷனலாக எதுவுமே பண்ணக்கூடாது, அன்கண்டிஷனலாக அப்படின்னு சொல்ல அப்படின்னு பண்ணது. கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து சரி ஓகே, இப்போ நான் இப்போ எனக்கு வந்து இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து இன்னைக்கு கூப்பிட்றாங்க, ஆனால் எனக்கு இன்னைக்கு சர்ச் இருக்குது, ஓகே ஃப்ரெண்ட்ஸுக்கு என்ன கொடுக்கவா இல்லை சர்ச்சுக்கு கொடுக்கவா, நம்ம சரி சர்ச்சுக்கே கொடுக்கணும், விட்டு கொடுக்குறது கடவுள் பார்த்துப்பாரு, கடவுள் பார்க்குறாரு அப்படி இருக்கிறதுலாம் வந்துட்டு எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்து. ப்ரேஸ் காட், ப்ரேஸ் காட், ப்ரேஸ் காட் சாம். உண்மையில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சாம்சன். பாஸ்டமாக பேசும்போது இப்போ எதிர்க்க நான் தாங்க உட்காந்துருந்தேன், போயிடும்
அது நம்ம கையில் இல்லை. எத்தனை வினாடிகள் நம்ம இருக்க போகிறோம் அப்படின்றது நம்ம கரத்தில் இல்லை. கர்த்தருடைய வருகைக்காக நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயத்தம் ஆயிட்டுருக்கோம். ஸோ இந்த லைஃப் எவ்வளோ நாள் நம்மக்கிட்ட இருக்கும்னு தெரியல. ஒன் லைஃப் இட் இல் சூன் பி பாஸ்ட். ஆனால் நம்மளோடு கூட நம்ம எடுத்துகிட்டு போகிறது இந்த இந்த உலகத்தில் நம்ம சம்பாதிக்கிற சொத்தோ சுகங்களோ ஒன்றுமே கிடையாது. Only one life soon be passed, but whatever will last, கடைசி வரைக்கும் நம்ம கூட வர்றது கர்த்தருக்காக. நம்ம என்ன செய்தோம் அப்படின்றத தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம். ஸோ ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஸோ சாம்சன் அழகாக அந்த வார்த்தைகளோடு முடித்தார். ரொம்ப பிடித்தமான வார்த்தைகள் சாம்சன் அது. ஸோ இது பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் உண்மையிலே இந்த நாள் நம்மளுடைய இந்த ஒரு கலந்துரையாடல் எல்லாருக்குமே இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்குமே இது மிகவும் பிரயோஜனமாக இருந்திருக்கும். பார்த்துட்ருக்க உங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும்னு கர்த்தருக்குள்ளே நாங்கள் விசுவாசிக்கிறோம். ஸோ இப்பொழுதும் நம்ம ஜெபிச்சு முடிக்கிறதுக்கு முன்பாக நான் நினைக்கிறேன் நம்ம எல்லோரும் சேர்ந்து வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் அந்த பாடை பாடி நம்ம முடிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சரியா? ஸோ எல்லோரும் மைக்ஸ் ஆன். Yes, yes, Kezia, go ahead. I want to share. இதில் ஒரு விஷயம் நான் இன்னொரு நோட்டீஸ் பண்ணது என்னென்னா, நம்ம இந்த வாலிபனால் லேசுவை கண்டேன்னா அநேக பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. இப்போ சிஎஸ்ஐ பேக்ரவுண்ட்லேருந்து இருக்காங்க, சின்ன வயசுலேருந்தே ஒரு டிசிப்ளின் கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருக்கிறாங்க, ஒரு பிராமண குடும்பத்துலேருந்து ரெண்டு மூணு பேர் இருந்திருக்காங்க. ஸோ அநேக விதத்தில் ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க ஆண்டவருக்காக இப்போ ஷைன் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஆண்டவர் தெரிந்து கொண்டவங்க அவங்கள வந்து ஆண்டவர் விடுறதே கிடையாது. அதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும். அவங்க ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் ஆண்டவருடைய சித்தத்திற்கு விட்டு கொடுத்து தான் அவங்க இப்போது இப்படி இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்ஸ் நம்ம ஹூஎவர் இட் கேன் பி. அவங்களோட லைஃப் எந்த டைமில் மாறணும்னே நம்ம சொல்ல முடியாது. அவங்களோட டேர்னிங் பாயிண்ட் வந்து எப்போனா அவங்க ஆண்டவருக்காக அவங்க விட்டு கொடுக்கும்போது, அவங்க ஆண்டவர் தொடும்போது அவங்க விட்டு கொடுத்தது அதனால தான். ஸோ அதனால் நம்ம ஆண்டவர் எப்போ நம்ம தொடுவாருன்னு தெரியாது. நம்ம அப்போ நம்ம பிடிச்சிக்கிட்டா நம்ம ஹி வில் லீட் அஸ். ஷுவர், 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 கரெக்ட், வெரி குட். எனிபடி வாண்ட்ஸ் டு ஆட் சம்திங்? எஸ் தேவி, எஸ். இதுதான்க்கா நானும் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா நானும் இண்டுனஸில் தான் ரசிக்கப்பட்டு வந்தது. நிறைய பேர் பாஸ்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எப்படின்னா அவங்க பிள்ளைங்களுக்குலாம் நிறைய கிருபை இருக்கும், அவங்கெல்லாம் வந்து இதிலே இருந்தாங்க அப்படின்னு யோசித்தேன். இப்போ நிறைய மிஷினரிஸ் பற்றி நம்ம கேட்டிருக்கோம். ஆனால் இவங்க வந்து டைரெக்டாக பார்க்கும்போது கர்த்தர்கிட்ட எந்த பாகுபாடுமே கிடையாது. ஃபஸ்ட்டு வந்து அவர் சொல்கிற வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படினாங்க, சரண்டர். அது இருந்தால் போதும், கர்த்தர் யாரை வேணால் எடுத்து பயன்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை. அது ரொம்ப நல்லா இருந்துச்சுக்கா. இந்த சாட்சி மூலம், இந்த வாலிப நாளின் மூலமாக எனக்கு அது ரொம்ப அழுத்தம் திருத்தமாக தெரிஞ்சுக்கிட்ட ஒரு பாடமாக இருந்துச்சு. கரெக்ட். கர்த்தருடைய கருத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கும்போது அது யாராக இருந்தாலும் கர்த்தரை எடுத்து, நம்மகிட்ட பெரிய டேலண்ட் இருக்குது, ஞானம் இருக்குது, பேக்ரவுண்ட் இருக்குன்றதெல்லாம் கர்த்தர் கிடையாது. நம்ம ஒப்பு கொடுத்தா போதும், அவர் நம்மளை அழகாக எடுத்து வணைவார். சரி, நம்ம எல்லோரும் சேர்ந்து பாடுவோம். ஆரம்பிக்கிறேன். தேடி வந்தார் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன், வாஞ்சையுடன் என்னை தேடி வந்தார். ஏதற்குமே உதவார் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன், ஏதற்குமே உதவார் என்னையும் கண்டெடுத்தார். இயேசுவின் அன்பை நான் சொல்லுவேன், ஆனந்தமாய் இன்ப காணாய் ஏடுவேன். தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தகப்பனே, இந்த நிகழ்ச்சியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஆசீர்வத்து கொடுத்த கிருபைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, எங்கள் மேலே கர்த்தர் நீர் வைத்திருக்கிற உம்முடைய அன்புக்காக, உம்முடைய இரக்கங்களுக்காக ராஜா எங்களை தாழ்த்தி ராஜா உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உண்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. உண்மையிலே கர்த்தாவே, இன்னும் அதிகமாக நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தாவே உமக்கு கிட்டி நெருங்கி வர எவ்வளோ கிருபை தேவையோ கர்த்தர் கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒரு மாயமாலம் இல்லாமல் கர்த்தாவே உமக்கு முன்பாக ராஜா உமக்கு
உமக்கு பிரியமான ஒரு ஜீவியம் வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வாலிப நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் கொடுத்துருக்கிற கர்த்தாவே ஆண்டவரே இந்த வாழ்க்கை திஸ் ஒன் லைஃப் ஓ மாஸ்டர் இதை உமக்கென்று ஆண்டவரே நாங்கள் ஒவ்வொருவரும் அர்ப்பணித்து வாழ இதை ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிறவர்களுக்காய் கர்த்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரும் ராஜா இந்த நாளில் ஒரு ஆழமான ஆண்டவரே தீர்மானம் எடுக்க கர்த்தர் கிருபை கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இருக்க இந்த ஒன் லைஃப் ஓ மாஸ்டர் லார்ட் ஜீசஸ் உமக்காக வாழ ராஜா உமக்காக மாத்திரம் வாழ கர்த்தாவே எங்களை ஒவ்வொருவருக்கும் நீங்கள் கிருபை கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலேயும் கர்த்தாவே யார் யார் ஆண்டவரையும் அவங்க ஜீவனை பலிபீடத்தில் ஒப்பு கொடுக்க விருப்பப்படுறாங்களோ கர்த்தாவே பரலோகத்தின் அக்கினி இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. பரலோகத்தின் அக்கினி இறங்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த பலி மேல கர்த்தருடைய அக்கினி இறங்கட்டும் கர்த்தாவே. உம்முடைய கண்கள் கர்த்தருக்காக நான் வாழணும் ஒப்பு கொடுக்குற ஒவ்வொரு வாலிபருடைய வாழ்க்கையும் கர்த்தர் தொடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. குயவனே குயவனே ஆண்டவரே உம்முடைய கரத்தில் களிமண்ணாய் நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே நீங்கள் ஒவ்வொருவரையும் எடுத்து கர்த்தாவே உடைத்து வனைந்து கர்த்தாவே உமக்கு பிரயோஜனமான பாத்திரங்களை நீங்கள் வனைந்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. எங்கள் வாழ்க்கையில் ஆண்டவரே எங்களை காண்கிறவர் கர்த்தாவே ஆண்டவரே எங்கள் மூலமாய் உண்மை காண கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆண்டவரே நீங்கள் மிக மிக சீக்கிரத்தில் நீங்கள் வரப்போறீங்க நாங்கள் அறிஞ்சிருக்கோம். உங்கள் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறது மாத்திரமல்ல ராஜா, ஆண்டவரே இருக்கிற இந்த கொஞ்ச நாட்களில் கர்த்தாவே எங்களுக்கு கொடுத்துருக்கிற இந்த நாட்களில் கர்த்தாவே ஆண்டவரே மற்றவர்களையும் ஆதாயப்படுத்த அந்த ஒரு ஆத்ம பாரத்தை எங்களை ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு அப்சல்யூட் சரண்டர் நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. இன்னொரு விஷயாய் கூட ஆண்டவரே ஒரு அப்சல்யூட் சரண்டர் நாங்கள் செய்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே எங்களை ஒவ்வொருவரையும் கரத்தில் எடுத்து நீங்கள் பயன்படுத்துங்க. இன்னும் தொடர்ந்து ஆண்டவரே இந்த நிகழ்ச்சிகளை வருகிற நாட்களில் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு பேனலில் வந்த ஒவ்வொருவரையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். சபை போதகர் போதகர் அம்மா உடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. சபை முற்றும் கர்த்தர் வேலி அடைத்து உங்கள் வருகைக்கு ஆயத்தமாய் காத்துக்கோங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமென் ஆமென். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் எங்கள் கூட பகிர்ந்து கொள்ள விருப்பப்பட்டால் நீங்கள் உங்களுடைய சாட்சிகளை கூட எங்களோடு கூட நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ந்து அடுத்த வாரம் அடுத்த வருடம் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் எபிசோடில் கர்த்தருக்கு சித்தமான நாங்கள் சந்திக்க இருக்கிறோம். இப்பொழுதும் உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். ப்ரேஸ் அ லார்ட், காட் பிளெஸ் யூ ஆல். ஸோ ப்ரேஸ் அ லார்ட், ப்ரேஸ் அ லார்ட், ப்ரேஸ் அ லார்ட், ப்ரேஸ் அ லார்ட்.